हरि ओम गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वीरं वीरभयादितत्त्वभरितं वीरासनस्थं सदाः वीरश्रेष्ठनुतं विरिञ्चि विनुतं वीराधिवीरं हरिं वीरेन्द्रयोगिमानसचरं वेदान्तविद्याकृतिं वीरब्रह्ममहं भजामि सततं श्रीवीरजगद्गुरुम्। ॐ गणाधिपतये नमः। ओम भद्रकाली समेत वीरभद्रस्वामिने नमः। ओम कनमपोलेरि देवतायै नमः। அன்பர்களுக்கு வணக்கம். மானிட வாழ்க்கையில் மட்டுமின்றி உலகத்துக்கே இந்த கலியுகத்தின் முதல் பாதத்தில் கடந்த கால நிகழ்கால வருங்கால நிகழ்ச்சிகளை நபூதோ ந பவிஷ்யதி இதுவரையில் யாரும் சொன்னதுமில்லை சொல்ல போவதுமில்லை என்றவாறு அத்தனையும் சொன்னவர்தான் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கிய ஸ்ரீமத் விராட் போத்தலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள். ஜாதி குலம் மதம் முதலிய வேறுபாடுகளை கண்டித்து அதற்கு தக்கபடியே வாழ்ந்து எல்லோருடைய அன்பிற்கும் பாத்திரமானவர் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகள். மனிதர்களோடு மனிதனாகத்தான் பிறந்தார் வீரம் பொட்லைய வீரப்பைய வீர பிரம்மேந்திர சுவாமி என்று மூன்று பட்ட பெயர் பெற்றார். வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அன்றே சொல்லி அறிவற்றவர்களை அறிவாளிகளாகச் செய்தார். ஆத்ம போதனைகளை போதித்தார். உயிருடன் நிஷ்டையில் சமாதியாகி அறவாழ்வை போதிக்கும் வீரபோக வசந்தராயராக இருந்தார். இறைவன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இணையாக இருந்தவர் ஸ்ரீ வீரபிரம்மம் அவர்கள். தன் அன்பு சிஷ்யனாகிய சித்தையாவுடன் உலகம் சுற்றியவர். 175 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 303 ஆண்டுகளுக்கு முன் சமாதியானாலும் அவருடைய ஜீவன் தன் அடியார்களை இன்றளவும் அருளோடு காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஸ்ரீ பிரம்மம் அவர்களின் முக்கால ஞானத்தை பற்றி அறியாதவர்கள் யாருமே இல்லை. எங்கே எந்த அற்புதம் நடந்தாலும் எந்த ஆச்சரியமான செய்தியை கேட்டாலும் எந்த விசித்திரமானாலும் பெரும் வெள்ளமானாலும் ஊழி காற்றானாலும் பிரம்மம் அவர்களின் காலஞானத்தை தான் நினைப்பார்கள். அன்று பிரம்மம் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கிறது என்று சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட அவருடைய மகிமை வாய்ந்த முக்கால ஞானத்தை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஸ்ரீ பிரம்மம் அவர்கள் காலஞானத்தில் என்ன எழுதினார், அதில் என்ன விசேஷம், அவர் எழுதியவற்றில் நடந்து போனவை எத்தனை, நடப்பவை எத்தனை, நடக்கப் போவது எவ்வளவு, எந்த காலம் வரைக்கான நிகழ்ச்சிகளை எழுதியிருக்கிறார் என்ற சந்தேகங்கள் எல்லோர் உள்ளத்திலும் இருக்கிறது. அன்பர் அனைவர்களின் இந்த சந்தேகங்களை தீர்த்து வைத்து ஸ்ரீ சுவாமி அவர்களின் முழு காலஞான நூலை உங்கள் காதுகளுக்கு விருந்தாக்கி பிறவி பயன் அடைய வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். அதனால்தான் 12 ஆண்டுகளாக இரவு பகல் பாராமல் சிரமப்பட்டு சேகரித்த ஸ்ரீ பிரம்மம் அவர்களின் காலஞான அதிசயத்தை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். காலஞானத்தை பற்றிய சில முன்விவரங்களை கேளுங்கள். கலியுகம் தொடங்கி 5000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம்பித்து கலியுகம் முடிந்து 108 ஆண்டுகள் வரை நடந்த நடக்கின்ற நடக்கப்போகும் நிகழ்ச்சிகளின் தொகுப்புத்தான் ஸ்ரீ பிரம்மம் அவர்களின் காலஞானம் என்னும் நூல். கலியுகத்தின் மொத்த கால அளவு 432,000 ஆண்டுகள். இப்போது நடந்து கொண்டிருப்பது முதல் பாதம். இந்த முதல் பாதத்தின் கால அளவு 108,000 ஆண்டுகள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம்,
கலியுகம் மொத்தமும் சேர்ந்து ஒரு மகாயுகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மகாயுகம் முடிந்த பிறகும் படைக்கப்பட்டவைகள் யாவும் அழிக்கப்பட்டு மறுபடி கிருதயுக ஆரம்பத்தில் தோன்றத் தொடங்குகின்றன. இது படைப்பின் இயல்பு. இந்த இயல்பின்படி படைக்கப்பட்டவைகள் யாவும் அழிவதற்கு இன்னும 427,000 ஆண்டுகள் தோராயமாக பாக்கியிருக்கிறது. இந்த விவரங்கள் முழுதும் தெரியாத சிலர் 1999 கலியுகம் முடியப் போகிறது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்வதற்கு சரியான ஆதாரமே கிடையாது. அன்பர்களும் பொதுமக்களும் இதை பற்றி பதட்டப்பட வேண்டியதே இல்லை. உண்மை என்னவென்றால், அப்படி ஒரு மகாயுகம் முடிந்த பிறகு கூட சில உயிரினங்கள் அழியாமல் இருக்கும். இது எப்படி என்றால், மனிதனிலிருந்து ஆடு மாடு செடி கொடி உட்பட மொத்தம் எத்தனை வகையான ஜீவராசிகள் உண்டோ அதில் ஒவ்வொரு இனத்தின் மொத்த எண்ணிக்கைகளை 7 பாகங்களாக பிரித்து அதில் 6 பாகம் அழியும். ஆனால் ஒவ்வொரு இனத்திலும் 1 பாகம் அழியாது. இது காலஞானம் அறிவிக்கும் உண்மை. ஸ்ரீ பிரம்மம் இறைவனின் வடிவம். அதனால்தான் பஞ்சடிக்கும் சித்தையா என்ற முஸ்லீமுக்கு அருள் பாலித்து சீடனாக ஏற்றார். கக்கன் என்ற ஒரு ஹரிஜன இனத்தை சேர்ந்தவன் தன் மனைவியை துண்டு துண்டாக வெட்டி போட பிரம்மம் அவளுக்கு உயிர் கொடுத்தார். கர்னூல் நவாபின் பஞ்சகல்யாணி என்ற குதிரையை கொன்று அதன் வயிற்றை கிழித்து உள்ளே இருந்த கருவை வெளியே எடுத்து காட்டி மறுபடி அந்த பஞ்சகல்யாணியை நிறை கர்ப்பத்தோடு உயிர்ப்பித்தார். புஷ்பகிரி என்ற ஒரு பிராமணனுக்கு வந்திருந்த பயங்கரமான தொழுநோயை தன் கையால் தடவி தீர்த்து அருள்பாலித்தார். பிரம்மராட்சசியின் கர்வத்தை அடக்கினார். ஹைதராபாத் நவாப் முன்னிலையில் எண்ணெய்க்கு பதில் குடிநீரில் விளக்கை எரியச் செய்தார். கொதிநிலையில் உருகி கொண்டிருந்த வெண்கல உலோகத்தை குடித்தார். அகந்தை கொண்டிருந்த நந்தியாலாவைச் சேர்ந்த விஸ்வ பிராமணர்களின் கர்வத்தை அடக்கினார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை செய்த பிரம்மம் அவர்கள் மனித பிறவிக்கு தேவையான ஆத்ம ஞானத்தை மிகச் சுலபமாக புரியும்படியாக போதித்தார். இந்த பெருமகனின் வரலாறு எவ்வளவு கேட்டாலும் இன்னும் கேட்க வேண்டும் என்று தோன்றும். அது ஆனந்த வெள்ளம். சுவாமிகளின் சரித்திரம் இனிய சங்கீதம் போல சுவையானது. அவரது கதையை கேட்டால் பிறவி பயனடையும். பிரம்மம் அவர்களின் காலஞானத்தை கேட்கின்ற செவிகளின் பாக்கியமே பாக்கியம். கணத்திற்கு கணம் புதுமையாக தோன்றும் பிரம்மம் அவர்களை பூஜிப்பவர்களின் புண்ணியமே புண்ணியம். இது எல்லோருக்கும் கிடைக்காது. பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்வினை காரணமாகத்தான் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி நீங்கள். அதனால்தான் இந்த கேசட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் ஸ்ரீ பிரம்மம் அவர்களுக்கும் உள்ள ஒற்றுமைகளை கேளுங்கள். ராஜவம்சத்தை சேர்ந்த தேவகி வசுதேவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்தாலும் சிறையில் பிறந்தான். பிரகிருதாம்பாள் பரிபூர்ண ஆச்சாரியா என்ற பெரும் பணக்கார தம்பதியருக்கு மகனாக ஸ்ரீ பிரம்மம் அவர்கள் பிறந்தாலும் இருண்ட அடர்ந்த காட்டில்தான் பிறந்தார். ஸ்ரீ கிருஷ்ணனும் சரி ஸ்ரீ பிரம்மமும் சரி நள்ளிரவில்தான் பிறந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த நேரத்தில் காற்றும் மழையும் வந்து யமுனை நதி வெள்ளமாக ஓடியது. ஸ்ரீ வீரபிரம்மம் அவர்கள் பிறந்தபோது கூட பெருத்த மழை பெய்து சரஸ்வதி நதி வெள்ளமாக ஓடியது. ஸ்ரீ கிருஷ்ணனை பெற்ற தாய் தேவகியாக இருந்தாலும் வளர்த்தது என்னவோ தாய் யசோதைதான். ஸ்ரீ வீரபிரம்மம் அவர்கள் கூட பிரகிருதாம்பாளுக்கு பிறந்து வீர பாப்பம்மாவிடம் வளர்ந்தார். ஸ்ரீ கிருஷ்ணன் மண்ணை உண்டான் என்ற செய்தி கேட்டு தாய் யசோதை அவனை கண்டித்த போது ஸ்ரீ கிருஷ்ணன் வாயை திறந்து 14 உலகங்களையும் தன் விஸ்வரூபத்தையும் காட்டினான். அதை போல ஸ்ரீ பிரம்மம் அவர்கள் தன்னை விட்டு பிரியப்போகிறானே என்று அவரை வளர்த்த தாய் வீர பாப்பம்மா வேதனையும் துயரமும் கொண்டபோது ஸ்ரீ பிரம்மம் அவர்கள் தன்னை வளர்த்த தாய்க்கு கரு உற்பத்தியையும் விஸ்வரூபத்தையும் சிருஷ்டி ரகசியங்களையும் போதித்து அன்னைக்கு ஞானத்தை அருளினார்.
ஸ்ரீகிருஷ்ணன் நந்தகோகுலத்தில் பசுக்களை காத்து கோபாலன் என்ற பெயர் பெற்றான். பனுகானபல்லி என்னும் ஊரில் இருந்தபோது ஸ்ரீ பிரம்மம் அவர்களும் பசுக்களை காப்பாற்றினார். ஸ்ரீகிருஷ்ணன் கூனியின் அருவறுப்பான உருவத்தை தன் கைகளால் தொட்டு அழகிய வடிவமாக்கினான். ஸ்ரீ சுவாமி தொழுநோயால் அவதிப்பட்ட பிராமணனை தன் அன்பு கரங்களால் தடவி நோய் வந்த சுவடே தெரியாமல் அவனை மாற்றினார். ஸ்ரீகிருஷ்ணன் அஸ்வத்தாமன் விட்ட பிரம்மாஸ்திரத்தால் தாயின் கர்ப்பத்திலிருந்து உயிரற்ற பிண்டமாக விழுந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு உயிர் கொடுத்தான். ஸ்ரீ பிரம்மம் அவர்களோ கக்கன் என்பவனால் பல துண்டங்களாக வெட்டப்பட்ட அவனது மனைவியின் உடலை மறுபடி ஒன்று சேர்த்து உயிர் தந்தார். ஸ்ரீ கிருஷ்ணன் பூவுலக பாரத்தை குறைப்பதற்காக குருக்ஷேத்திர மகாயுத்தத்தை உண்டாக்கி பாவங்களை வேரோடு அழித்தான். ஸ்ரீ பிரம்மம் அவர்கள் காலஞானத்தின் மூலமாக இயற்கை பிரளயங்களை உண்டாக்கி பாவங்களை அழித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணன் உலக நன்மைக்காக மானிடர்களுக்கு பகவத்கீதையை அருளினான். ஸ்ரீ பிரம்மம் அவர்களோ உலக நன்மைக்காக மானிடர்களுக்கு காலஞானத்தை அருளியிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இன்னும் இதுபோன்ற அவதார ஒற்றுமைகள் பல இருக்கின்றன. என்னை பெற்ற புண்ணிய தம்பதிகளான தாய் ஸ்ரீ லலிதாம்பா, தந்தை ஸ்வயம் பிரகாஷ் குருஜி இருவரின் பாத பத்மங்களுக்கு இந்த வசனகால ஞானத்தை அர்ப்பணித்து வணங்குகிறேன். இதை விவரித்து விளக்கும் என் பெயர் சிந்தாட விஸ்வநாத சாஸ்திரி. இறையடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் என்னை ஸ்ரீ பிரம்மம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நேரிலே சொல்ல வைத்து கேட்டு மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியில் எனக்கு உபன்யாச சிம்மா, உபன்யாச சக்கரவர்த்தி, வாஸ்து ஜோதிஷ்ய ஆகம யந்திர வித்யா விசாரத வாங்மய பிரம்மா, மங்கள கௌரீவிருத்த சம்விதான ஆதித்ய, அபினவ சஞ்சய, மதுர வாசஸ்பதி முதலான விருதுகளை சூட்டினார்கள். தங்ககஸ்தமணி கங்கணத்தை தந்து என்னை கௌரவித்தார்கள். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ வீரபிரம்ம சுவாமி அவர்களின் முழு வசனகால ஞானத்தை அன்பர்களாகிய உங்கள் செவிகளுக்கு மருந்தும் விருந்துமாக தந்து பிறவி பயனடைய விரும்புகிறேன். சகல ஜனங்களாலும் தொழப்படும் கலியுக கண்கண்ட தெய்வமாகிய ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் இந்த வசனகால ஞானத்தை முதலில் தெலுங்கில் இயற்றியவர் ஸ்ரீ சிந்தாட விஸ்வநாத சாஸ்திரி. இதை தமிழில் பன்மொழி புலவர் திரு விஜயராவ் பிஏ அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த மொழிபெயர்ப்பை இரண்டு பாகங்களாக இரண்டு கேசட்டுகளில் பதிவு செய்தவர்கள் பிரம்மஸ்ரீ பட்னாலா சன்னியாசிராவ் அவர்களும் பிரம்மஸ்ரீ பன்ருட்டி ராஜசேகரும் ஆவர். இவர்கள் இந்த கேசட்டுகளை தங்கள் நிறுவனமான ஸ்ரீ காமாட்சி சித்ரா ப்ரொடக்ஷன்ஸ், 765-1 TH ரோட், திருவொற்றியூர், சென்னை 19 மூலமாக வெளியிட்டுள்ளார்கள். அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வசனகால ஞானத்தை கேளுங்கள். வியாச ப்ரோக்தம் மயா தத்தம் விப்ரான் சர்வத்ர பூஜிதஹ கலௌ பஞ்ச சஹஸ்ராணி ஜாயதே வர்ண சங்கரஹ. வியாச பகவானால் இயற்றப்பட்டு மயபிரம்மனாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட புராணங்களும் பிராமணர்களும் கலியுகத்தில் 5000 ஆண்டுகள் வரை பூஜித்து போற்றப்படுவர். அதற்கு பிறகு பாவங்கள் பெருகும், ஜாதி கலப்படம் ஏற்படும். கலௌ த்வப்த சஹஸ்ராணி யாவத் பஞ்சகதானி ச தர்மோ நஷ்டஹ கர்மோ நஷ்டஹ சர்வ பிரஷ்டோ பவதி. கலியுகத்தில் 5000 ஆண்டுகள் முடிந்த பிறகு அறம் அழியும், நல்ல செயல்கள் மறையும், முழு சேதங்கள் விளையும். பிரளயங்களுக்கு முன்பாக வரக்கூடிய வசனகால ஞான வாக்கியங்களை கேளுங்கள். மனிதர்கள் பொய் சொல்வார்கள், வாக்குறுதிகளை மறப்பார்கள், விதவைகள் மறுமணம் செய்து கொள்வார்கள். 25 உயர்ந்த கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வைசியகுலத்தில் இருப்பார்கள். புண்ணிய தலங்களில் அதர்மங்கள் பெருகும், நாளுக்கு நாள் பாவங்கள் பெருகும், எங்கும் கலகங்கள் நடக்கும். எப்போதும் உண்பதும் உறங்குவதுமாக
மக்கள் சோம்பேறிகளாக மாறுவார்கள். சுகபோகங்களில் ஆர்வம் அதிகமாகும், வியாதி பயம் பரவும். அமைதியான மக்கள் ஆத்திரக்காரர்களாக மாறுவார்கள். பெரியவர்கள் எதற்கும் உதவாதவர்களாக மாறுவார்கள். குணம் கெட்டவர்கள் பெருகுவார்கள். அந்தணர்கள் தமது தர்மங்களை மறந்து மதம் மாறி அழிந்து போவார்கள். அந்தணர்களின் ஆஸ்திகள் அழியும். மற்ற இனத்தவர்கள் தர்மத்தை மறந்து மதம் மாறி நீதி கட்டுப்போய் வறுமையில் தவிப்பார்கள். ஜாதி கலப்படங்கள் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் கலகம் செய்து அழிவார்கள். நீர்வளம் வற்றி நிலவளம் குறைந்து பால்வளமும் அழியும். பயிர்கள் வாடும், உழவன் துடிப்பான். பசும்பால் குறையும் அளவு தர்மம் குறையும். தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் வெறுப்பார்கள். மக்கள் தேவர்களையும் ஆச்சாரியர்களையும் அந்தணர்களையும் நிந்திப்பார்கள். காட்டு மிருகங்கள் கிராமங்களில் நுழையும். ஆந்திர மாநிலத்தின் சித்தூர் மாவட்டத்திலும் மேற்கு கோதாவரி மாவட்டத்திலும் இப்படி நடப்பதாக செய்திகள் கூறுகின்றன. பன்றிக்கு யானை பிறக்கும், யானைக்கு பன்றி பிறக்கும். ஆந்திர மாநிலத்தில் 1979 நல்கொண்டா மாவட்டத்தில் கோதாடு என்னும் ஊரிலேயும், 1982 குண்டூர் மாவட்டத்தில் நரசராவுபேட்டை என்னும் ஊரிலேயும் இப்படி நடந்தது. காசிப்பட்டணம் 40 நாட்கள் பழுதுவிடும். 1912 கங்கையின் வெள்ளத்தால் காலரா பரவி இந்த சூழ்நிலை ஏற்பட்டது. சிலைகளில் சதைகள் உரியும். அந்த சதைகளை கொத்த காகங்களும் கழுகுகளும் ஆர்வமுடன் வந்து மடியும். அப்படி இறந்த பறவைகளை பிடித்து மக்கள் அறிவிழந்து குதிப்பார்கள். 1945 ஆகஸ்ட் 6 இரண்டாவது உலக மகாயுத்தத்தில் ஜப்பானில் ஹிரோஷிமா நாகாசாக்கி என்ற நகரங்களின் மேல் அமெரிக்காவின் அணுகுண்டு விழுந்தபோது இப்படி நடந்தது. அரசாட்சிகள் அழியும், மக்களே அரசர்களை நியமிப்பார்கள். 16 பெண் ஆட்சி நடக்கும். இது நடந்தது அந்த பெண் ஸ்ரீமதி இந்திரா காந்தி. ஆகாயத்தில் பறக்கும் நபர் ஆட்சி செய்வார். இது நடந்தது விமானத்தின் பைலட்டாக இருந்த ராஜீவ்காந்தி ஆட்சி செய்தார். உக்ர நரசிம்மன் சாந்தவடிவாக ஆட்சி செய்வான். இதுவும் உண்மை. இவர்தான் திரு நரசிம்மராவ். ராமம் 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 என்ற 3 ராமர்கள் தெற்கு திசையில் ஆட்சி செய்வார்கள். இது கூட நடந்தது. ஆந்திர மாநிலத்தில் NT Ramarao முதன் மந்திரி, தமிழகத்தில் திரு MG Ramachandran முதன் மந்திரி, கன்னட நாட்டில் திரு ராமகிருஷ்ண ஹெக்டே முதன் மந்திரி. சீமைதுரைகள் என்னும் சிவந்த வெளிநாட்டவர் பரதகண்டத்தை ஆட்சி புரிவார்கள். காந்தி என்பவர் தக்களியும் பஞ்சும் கொண்டு அவர்களை வெளியேற்றுவார். இது காலஞானத்தின் வாக்கியம். நீரில் உண்டாகும் விளக்குகள் ஒரே ஒளிமயமாக எரியும். மின்சார சக்தி நீரில்தான் பிறந்தது. முஸ்லிம்களுக்கு இடையில் விரோதம் உண்டாகி 7 போர் நிகழும். இதுவும் காலஞானத்தின் வாக்கியம். 1980 முதல் 1987 மத்தியதரைக்கடலில் ஈரான் ஈராக் நாடுகளுக்கிடையில் போர் நிகழ்ந்தது. காலஞான வாக்கியம் சத்தியம் என்பதற்கு இது இன்னொரு நிதர்சனம். லிங்கமையா என்ற மகான் தன் உண்மை உருவை காட்டுவார். 1854 ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் பாலகொண்ட கிராமத்தில் ஸ்ரீ சிம்மாத்ரி விஸ்வநாத அவதூதர் என்னும் மகான் பரமசிவனாக மாறி 3 கண்ணை காட்டினார். இது நடந்தது. இந்த மகானைத்தான் சனாரி விஸ்வேஸ்வர சுவாமி என்று பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். வடகிழக்கில் விஷக்காற்று வீசி அதனால் சிலர் மடிவார்கள். 1984 டிசம்பர் 3 அன்று போபால் நகரத்தில் ஒரு தொழிற்சாலையிலிருந்து விஷக்காற்று கசிந்து 1000 மக்கள் மடிந்தார்கள். சுண்டூரில் சுழல்காற்று வீசி சிலர் சாவார்கள். விஸ்வ பிராமணர்களுக்கு தொழில் நசியும். 111,000 பேர் மடத்தில் கோடாலிகளால் பிளவுண்டு பிணமாவார்கள். சூரிய கிரகம் அதிரும். 1980 பிப்ரவரி 16 ஏற்பட்ட முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியன்
14 வினாடிகள் அதிர்ந்ததாக ஒரிசா மாநிலத்தில் உள்ள கொனார்க்கில் சூரியன் கோவிலின் அருகில் விஞ்ஞானிகள் ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள். ஈச்சமரம் ஒன்று ரேபெல்லி என்னும் ஊரில் ஒரு மூலையில் வளர்ந்து இரவில் சாய்ந்து உறங்கும், பகலில் நிமிர்ந்து நிற்கும். இப்படி 8 நாட்கள் நடந்து பிறகு பட்டு போகும். அன்று முதல் நாட்டில் வறுமை தொடங்கும். 1976 ஸ்ராவண மாசம் ஆந்திர மாநிலத்தில் குண்டூர் மாவட்டத்தில் ரேபெல்லே பக்கத்தில் இசகபல்லி என்ற கிராமத்தில் இது நடந்தது. தினப்பத்திரிகைகளில் செய்தியுடன் புகைப்படமும் போட்டிருந்தார்கள். தர்மம் தவறிப்போகும், தாய் தந்தையர்களே தங்கள் பெண்களை விலைக்கு விற்பார்கள், இது கன்னியாசுல்கம் என்ற மாதர்கள் சங்கத்தினர் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ராஜானுமதே தர்மக என்ற நிலைமை மறந்து பிரஜானுமதே ராஜக என்ற நிலை வரும். இதன் பொருள் அரசாட்சி அழிந்து மக்களாட்சி மலரும் என்பதாகும். இன்று மக்களே தங்களை ஆள வேண்டிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். பாஷண்ட தரிசனம் அதிகமாகும், அதாவது அலிகள் அதிகமாவார்கள். பிராமணர் அல்லாதார் ஜபம் செய்ய தொடங்குவார்கள். காடுகள் அழிந்து பூமியெல்லாம் பொட்டல் காடாகி திராவிட திருஷ்க பர்பர புலிந்தாதி நாட்டு மக்கள் நோயால் வாடி மடிவார்கள். சாமர்த்தியம் இல்லாதவர்களும் அமைதியானவர்களும் நோயால் வாடி விரைவில் மடிவார்கள். குணம் கெட்டவர்கள் நீண்டாயுள் உள்ளவராக இருப்பார்கள். செயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட பயிர்கள் அதிகமாகும், செம்மறியாடுகள் அதிகமாகும். பெண்கள் அரசு அலுவலகங்களில் ஊழியம் புரிவார்கள். இது காலஞான வாக்கியம். சிவப்பு எறும்பு யானை வடிவில் தென்படும். இதன் பொருள் யானை அளவு பணத்தை கொடுத்து எறும்பு அளவு பொருள்களை வாங்க வேண்டி வரும். இது காலஞான வாக்கியம். மனிதர்களோடு மாயசக்தி பேசும். உருவங்கள் இல்லாமல் மொழிகளெல்லாம் பேசப்படும். டெலிபோன், ரேடியோ, டேப் ரெக்கார்டர், டிவி முதலியன தோன்றும் என்பதை குறிக்கும் காலஞான வாக்கியம். ஆட்டுக்கு 5 தலைகளுடன் கடா பிறக்கும். பசுவின் வயிற்றில் கன்று தென்படும். இது மனிதனைப் போல் இருக்கும். 1964 ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் அனகாவல்லி என்னும் ஊரில் இந்த காலஞான வாக்கியத்தில் சொன்னதைப் போல ஒரு சம்பவம் நடந்ததாக தினப்பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன. நல்ல வெள்ளம் கசக்கும். பொருள் நன்மையை செய்பவர்களுக்கு தீமை உண்டாகும். இனிப்பை உண்ண முடியாதபடி மக்களுக்கு சர்க்கரை நோய் வரும். பித்தளையை தங்கம் என்று விற்பார்கள். நல்ல தங்கம் கொஞ்சம் கூட நாட்டில் மிஞ்சாமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும். தங்கத்தின் விலை கூடுவதால் பித்தளை உலோகத்தில் நகைகள் செய்து தங்கமுலாம் பூசி விற்பார்கள். சப்பாத்தி கள்ளி நாசமாவது போல மானிட இனம் நசித்துவிடும். சூரிய ஒளிவெப்ப சக்தியை மக்கள் உணரத் தொடங்குவார்கள். பொருள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மூலமாக சோலார் சிஸ்டத்தை கண்டுபிடித்து சூரியனின் ஒளியிலிருந்து அநேக வேலைகளை செய்கிறார்கள். இந்த முயற்சி இன்னும் அதிகமாகும். பல்நாடு நகரில் அந்தணன் வீட்டு பாகல் கொடியில் புளியங்காய் காய்க்கும். ஆந்திர மாநிலத்தில் குர்ஜால மண்டலம் தாசேப்பள்ளி அருகில் காமாலப்பாடு என்னும் கிராமத்தில் இப்படி ஒரு அதிசயம் நடந்தது. கிருஷ்ணா கோதாவரி நதிகளின் மடுவில் மாடுகளும் மிருகங்களும் மனிதர்களும் அதிகமாக இறப்பார்கள். 1977 நவம்பர் மாதம் 19 அடித்த பெரும் வெள்ளத்தில் திவி என்னும் ஊரில் இந்த காலஞான வாக்கியப்படி நடந்தது. பிறவி மலடி குழந்தைகளை பெறுவாள். 3வது நாள் மரணமடைவாள். அதற்கு 11வது நாள் பட்ட பகலில் நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியும். 1980 பிப்ரவரி 5 சென்னையில் 7 பிராமண பெண் குழந்தையை பெற்று மரணமடைந்தாள். 11 பிறகு, அதாவது அதே ஆண்டு பிப்ரவரி 16 முழு சூரிய கிரகணம் ஏற்பட்டு பகல் வேளையில் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. வேப்பமரத்திலிருந்து அமுதம் பெருகும். ஆந்திர மாநிலத்தில் குண்டூர் மாவட்டம் சொலச என்னும் கிராமத்திலேயும்
1987 March 7 கிருஷ்ணா மாவட்டம் மசூலி பட்டணத்தில் ஹிந்து கல்லூரியிலும் இன்னும் பல இடங்களிலும் இப்படி பல நிகழ்ச்சிகள் நடந்தன. மாச்சர்லாவிலே அரசர்கள் ஒரு பெண்ணால் கொல்லப்படுவார்கள். மாச்சர்ல சென்ன கேசவனின் மகிமைகள் முடிவடையும். இது பல்நாடு யுத்தம். தேவஸ்தானங்கள் பாவிகளால் தோண்டப்பட்டு நாசமடையும். தெய்வ விக்கிரகங்களை திருடர்கள் திருடிச் செல்வார்கள். திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமியின் முன்னிலையில் பல திருடர்கள் தென்படுவார்கள். இந்த காலஞான வாக்கியமும் சத்தியமே. வெங்கடேஸ்வர சுவாமியனின் உண்டியலில் நகைகளை கணக்கிடுபவர்களே இந்த திருட்டை செய்கிறார்கள் என்று செய்திகள் வருவதை பார்க்கிறோம். கலியுகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு காசியில் கங்கை தென்படாது. 1985 கங்கை நதி முழுவதுமே அசுத்தமானதை அரசாங்கம் கண்டுபிடித்து கங்கா ரியாக்ஷன் அத்தாரிட்டி என்ற நிறுவனத்தின் மூலமாக 3 கோடி ரூபாய் செலவு செய்து சுத்தம் செய்ய தொடங்கியிருக்கிறது. மக்களும் படைகளும் உள்ள அரசர்களும் ஆட்சிகளும் நாசமாகும். திருப்பதிக்கு கிழக்கே தூமகேது என்ற நட்சத்திரம் பிறக்கும். வரப்போகும் பிரளயத்திற்கு இது அறிகுறி. 1987 March 1 திருப்பதிக்கு கிழக்கே ஹெலி என்ற வால் நட்சத்திரம் தோன்றியது. ஜெரீனாறு பொங்கி பனகாப்பள்ளி பாழாகும். இதுதான் உங்களுக்கு அடையாளம். நல்லவை அழியும், தான தர்மங்கள் கங்கையில் கலக்கும். அண்ணனும் தம்பியும், அக்காவும் தங்கையும், தாயும் தந்தையும், குருவும் சீடர்களும், உறவினரும் நண்பரும் ஒருவரையொருவர் மோசம் செய்து வாழ்வார்கள். காலம், இயற்கை, தர்மம் எல்லாமே தலைகீழாக மாறும். காலங்களில் மழை சரியாக பொழியாது, பயிர்கள் பசுமையாக வளராது, கிராமங்கள் குறையும், நகரங்கள் பெருகும், ஆண்களின் அதிகாரம் மண்ணில் கலந்துவிடும், சோமயாஜிகள் கொலை செய்து வாழ்வார்கள், வடநாட்டில் வாட்கள் விளையாடும், பூகம்பங்கள் தோன்றி பூமி அதிரும், பல பேர் அதில் அழிவார்கள். 3 வயது குழந்தை முதல் முதியவர் வரை நச்சுக்காற்றுப்பட்டு நடுத்தலைகள் உடைந்து கண்டமாலை நோய் கண்டு வேதனையால் முனகி மடிவார்கள். திருப்பதி மலைமேல் முஸ்லிம்கள் ஆடிப்பாடுவார்கள். விநாயகர் தெருவில் கிடந்து வேதங்களை படிக்க வைப்பார். ஆகாயத்தில் பறவை வடிவ வாகனாதிகள் இடிந்து விழுந்து பல பேர் மடிவார்கள். பஞ்சமர்கள் பஞ்சாங்கங்களை வைத்துக் கொண்டு சுற்றுவார்கள். பஞ்ச வேதங்களை உபதேசிப்பார்கள். அவர்களின் கேள்விகள் பலிக்கும். அந்தணர்கள் அடுத்தவர்களை வணங்கி வாழ்வார்கள். அந்தணர் இன்றியே காரியங்கள் நடக்கும். கொடுமையான போர்களில் அரசர்கள் அடித்துக் கொண்டு அழிவார்கள். உலகில் எல்லோரும் ஒருவரையொருவர் மோசடி செய்து தம்மைத்தாமே அவமானப்படுத்திக் கொள்வார்கள். தெய்வ காரியங்களை, பெற்றோரின் ஈமச் சடங்குகளை செய்ய மாட்டார்கள். மாண்டவருக்கு பிண்டம் வைக்க மாட்டார்கள். மக்கள் தொகை அளவில்லாமல் போகும். விசித்திரமான நோய்கள் பரவி உட்கார்ந்தவர் உட்கார்ந்தபடியும், நின்றவர் நின்றபடியும், பேசுபவர்கள் பேசியபடியும், தூங்குபவர் தூங்கியபடியும் மடிவார்கள். ஆந்திர மாநிலத்தில் உள்ள விஜயவாடா கோல்கண்டா அளவுக்கு நகரமாகும். மலடிகளுக்கு குழந்தைகள் பிறக்கும். விஷ்ணு சிவாலயங்களில் பூஜைகள் நின்றுவிடும். கோயில் விக்கிரகங்களின் காந்தி குறையும். வீதிகளில் சக்தி பெருகி ஓடும். பெரிய பெரிய கோவில்கள் பாவிகளால் தோண்டப்பட்டு பாழாகும். ஒருவன் பொருளை மற்றவன் திருடுவான். ஒருவன் மனைவி மற்றவனுடன் சேர்வாள். மோசடிகள் பெருகும். திருட்டு வியாதி தொல்லைகள் பெருகும். 360 நோய்கள் தோன்றும். அவை என்னவென்றே வைத்தியர்களுக்கு புலப்படாது. புதிய நோய்கள் அதிகரிக்கும். இந்திர ஜாலங்களையும் வேதங்களையும் அந்தணர் அல்லாதார் பழகுவார்கள். மாடுகளும் குதிரைகளும் இல்லாமலேயே வாகனங்கள் ஓடும். அந்த வாகனங்கள் மோதி சிலர் மடிவார்கள். கார்கள், பஸ்கள், லாரிகள் இவைகள் எந்திரங்களால் தானாகவே ஓடுகின்றன. அரசின் கணக்குப்படி உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் 4 பேர் விபத்தினால் உயிரிழக்கிறார்கள். அடிக்கடி கலகங்கள் ஏற்பட்டு நீதிமன்றங்களில்
அதிகமான வழக்குகள் பதிவாகும். கீழ் ஜாதியினர் ஆச்சாரமாக வாழ்வார்கள். தெய்வ பக்தர்களும் ஆலயங்களை கட்டுபவர்களும் தெய்வங்களை பிரதிஷ்டை செய்பவர்களும் துன்பத்திற்கு ஆளாவார்கள். அந்தணர் அல்லாதார் ஆச்சாரமாக வாழ்ந்து அந்தணர்களை நிந்திப்பார்கள். குழந்தைகள் முதல் முதியவர் வரை வாயில் கொள்ளிக்கட்டையை வைத்துக் கொண்டு திரிவார்கள். பொருள் புகைப்பிடிப்பார்கள். லேசான தண்டு தண்ணீரில் முழுகும். பாறைகள் மிதக்கும். மீசை மீது ஒட்டி கொண்டிருக்கும் தேன் துளி அளவுள்ள அற்ப சுகத்திற்காக மக்கள் அலைவார்கள். நவநாகரிகம் பரவும் பாரத நாட்டு குடிமகன் அந்நிய கலாச்சாரத்தை ஆதரிப்பான். புலியும் ஆடும் ஒரே துறையில் நீர் குடிக்கும். கல்வி அறிவு பெருகி ஜாதிகள் ஏக்கமாகும். மலையாள தேசத்தில் ஆண்கள் இனம் குறையும். குளிர்காய்ச்சலால் மனிதர்கள் மடிவார்கள். விஸ்வ பிராமணர்கள் ஆச்சாரமில்லாமல் போவார்கள். மத கலகங்கள் விரிவாக நடக்கும். திருட்டுகள் பெருகும். அவர்களை கேட்க ஆள் இருக்க மாட்டார்கள். இன்னும் விசித்திரங்கள் நடக்கும். ஒழுக்கமானவர்கள் அழிவார்கள். அந்தணர்கள் அமங்கலமாகி விடுவார்கள். பல கண்டங்கள் உண்டாகும். குல ஆச்சாரங்கள் அழியும். ஆச்சாரம் என்பது மருந்துக்கும் இருக்காது. காலணி அணிந்து உணவு உண்பார்கள். நியாயம் நடுங்கும். அநியாயம் அதிகாரம் செய்யும். என் வார்த்தையை கேட்காத மூடர்களும் துன்பங்களை அனுபவிப்பார்கள். தாதநாம வருஷம் அதாவது 1997 உலகில் துன்பம் உண்டாகும். அந்நிய தேசங்கள் துன்பமடையும். பிரளயங்களால் பாழாகும். வீட்டிற்கு குடும்பத் தலைவன் இருக்க மாட்டான். குடும்பத்தில் அனைவருமே தலைவர்களாவார்கள். பெண்களும் சிறுவர்களும் முதியவர்களும் துன்பத்திற்கு ஆளாவார்கள். கூட்டு குடும்ப முறை மறையும். சிறியவர்களின் எண்ணங்களுக்கும் பெரியவர்களின் எண்ணங்களுக்கும் ஒற்றுமை இருக்காது. 3 வயது சிறுவன் பெரியவர்களை எதிர்த்து வாதாடுவான். மனிதன் நரியைப் போல ஊளையிடுவான். நரி பன்றியைப் போல கத்தும். பன்றி மனிதனைப் போல பேசும். வானத்தில் பயங்கர ஒலிகள் கேட்கும். மக்களுக்கு முகத்தில் புண்களும் உள்ளங்கைகளில் புண்களும் முழங்கால்களில் எரிச்சல் ஏற்பட்டு கெண்டைக்கால் வீங்கி நடக்க முடியாமல் கதறி மடிவார்கள். உப்புகுண்டூரில் ஊர் ஏரியின் அடியில் விபத்துகள் நடக்கும். உத்தம வைசியர்கள் நஷ்டமடைவார்கள். வெள்ளத்தால் 14 பட்டணங்கள் பாழாகும். இவைகள் என் வருகையை தெரிவிக்கும் அறிகுறிகள். 4 வர்ணத்தைச் சேர்ந்தவர்களும் நியாயம் தவறி நடப்பார்கள். நாட்டில் அழுக்கு துணிகளை கூட அதிக விலைக்கு விற்பார்கள். தாதநாம வருஷம் அதாவது 1997 மாசி மாசம் சுக்லபட்சம் புதன்கிழமை அதாவது பிப்ரவரி மாதத்தில் 14 பட்டணங்களில் பெரிய பெரிய கொள்ளைகள் நடக்கும். நல்ல குணமுள்ள சிலர் ராசபாலம் பஞ்சாயத்து திண்ணை அருகில் பேராசைக்காரர்களின் கழுத்தை அறுப்பார்கள். கோடதுப்பாட்டி என்னும் ஊரில் கோழிகள் பேசும். மதுரை மீனாட்சியம்மன் மனிதரோடு பேசுவாள். அத்தங்கி நாஞ்சாரம்மா தேவி இதற்கு முன்பாகவே மனிதரோடு பேசுவாள். அதனால் சிலருக்கு நஷ்டம் உண்டாகும். மகாநந்தியின் மறைவில் நன்மைகள் பிறக்கும். என் வருகைக்கு முன்னால் தோன்றும் அறிகுறிகளை சொல்லுகிறேன், கேளுங்கள். என் மடம் நவரத்ன மண்டபங்களோடு 12 காத தூரத்திற்கு பட்டினமாக மாறும். இது 2வது கைலாசமோ என்றிருக்கும். பட்டப்பகலில் ஆகாயத்திலிருந்து இடிகள் விழுந்து நெருப்பு மழை பொழியும். அதில் சிலர் அழிவார்கள். காவேரி கரையில் பெண்களுக்கு 7 கூடை வளையல்கள் கிடைக்கும். ஜொன்னவாடா காமாட்சி அம்மன் பாவிகளை விசாரணை செய்வாள். கும்பகோணம் கோயில் இடிந்து விழும். இவை உங்களுக்கு அடையாளம். காஞ்சிக்கு மேற்கே செக்காட்டுபவன் வீட்டில் காமதேனு பிறக்கும். கம்பன் ஏரியிலிருந்து தங்கத்தை எடுத்து கந்திமல்லாய பள்ளி என்னும் இடத்திற்கு எடுத்து வருவார்கள். காளகஸ்தி ஈசன் காந்தி இழந்து கந்திமல்லாய பள்ளிக்கு வருவார். காமாட்சி அம்மன் கண்களில் நீர் பெருகும். என்னுடைய பக்தர்கள் காப்பாற்றப்படுவார்கள். பல்நாடு சீமையிலே தனவந்தர்கள்
மதம் பிடித்து ஒருவரையொருவர் அடித்து கொண்டு மடிவார்கள். அந்தணரின் மனைகளும் பஞ்சமர் கட்டில்களும் இடம் மாறும். அந்தணர் ஒவ்வொருவர் வீட்டிலும் இரண்டு பேர் விதவைகள் இருப்பார்கள். புரோகிதர் இல்லாமல் காரியங்கள் நடக்கும். அந்தணர்கள் அடிமையாவார்கள். விக்ரம வருஷத்தில், அதாவது 2001 நான் வீரபோக வசந்தராயராக தோன்றி இந்திரலோகத்தில் மகரிஷிகளை சந்திப்பேன். புண்ணியவான்களுக்கு என் தரிசனம் கிடைக்கும். காசியில் கலகங்கள் உண்டாகும். உறவு முறையில்லாமல் மனிதர்களுக்கு மோகம் பிறக்கும். குலகோத்திரங்கள், ஜாதி நீதிகள் இல்லாமல் திருமணங்கள் நடக்கும். பாதாள கங்கையில் நீர் வற்றும். பூமி மேல் தீஜ்வாலைகள் பிறக்கும். 120 சிறிய பெரிய திருத்தலங்கள் பாழாகும். பூமியில் கொடியவர்கள் கொல்லப்படுவார்கள். ஆகாஷவாணி, அன்னபூர்ணா தேவி, பொந்தில நிம்மவ தேவி, ஸ்ரீசைலம் பிரமராம்பாள் அனைவரும் கனகதுர்கைக்கு ஆரத்தி எடுப்பார்கள். மேற்கு நாடுகளில் பெண்களின் அதிகாரம் நடக்கும். அகோபிலத்திலே இரும்பு தூணில் பூக்கள் பூக்கும். என் வருகைக்கு முன்னால் விஸ்வ பிராமணர்கள் பழம் சிறப்பை அடைவார்கள். ஆனால் அதற்கு முன்னால் உணவுக்கும் துணிக்கும் திண்டாடுவார்கள். வெள்ளைக்காகங்கள் ஊரெல்லையில் அழும். அதனால் சிலர் மடிவார்கள். எறும்புகள் வாழும் தொலைகளில் கூட திருடர்கள் நுழைவார்கள். பெண்கள் தீய எண்ணங்களோடு இருப்பார்கள். காஞ்சி காமாட்சி ஊழி நடனம் புரிவாள். சினமடைந்து தென்னாட்டை அழிப்பாள். ஆகாயத்தில் ஓம் என்ற ஒளியோடு நட்சத்திரங்கள் தோன்றும். பசுக்களும் எருமைகளும் ஆடுகளும் கதறி கதறி மடியும். ஆகாயத்தில் ஓசை ஒலித்து சிலர் மடிவார்கள். நரிகள் இரவின் ஒவ்வொரு ஜாமத்திலும் தவறாமல் ஊளையிடும். பட்ட பகலில் கிராமங்களில் உலாவும். இரவும் பகலும் காகங்களும் கழுகுகளும் கூட்டமாக கூடி இறைச்சலிடும். நீரில் மீன்கள் முதல் எல்லா ஜீவராசிகளும் அழியத் தொடங்கும். ஸ்ரீசைல சிகரத்தில் நெருப்பு பொறிகள் பறக்கும். திடீர் திடீரென்று சிதறும். நெருப்பு பரவும். ஸ்ரீசைலத்திலிருந்து பிரளயம் தோன்றும். கொண்டவீடு என்னும் ஊரின் வடக்கிலே கல்லாலான கொடிமரம் ஒடிந்து விழும். பிளம் என்னும் ஊரில் உள்ள காமாட்சி அம்மன் இரத்தத்தை கக்குவாள். காற்று மழையால் ஸ்ரீசைலத்திற்கு தெற்கே பாறைகள் உருளும். இரத்தமழை பொழியும். பாறைகள் சிதறி வானத்திலே பறவைகள் போல் பறக்கும். கற்பாறைகளில் சீழ் வழியும். பிறந்த குழந்தைகள் பேசும். ஜன ஜன என்று 10 மணியோசைகள் கேட்கும். கிருஷ்ணா நதி நடுவில் தங்கத்தேர் தென்படும். அதை பார்த்தவர்களுக்கு கண்கள் குருடாகும். ஸ்ரீசைல பிரமராம்பாள் சந்நிதியில் ஒரு முதலை நுழையும். அதற்கு 2 தலைகள் இருக்கும். அது 3 நாட்கள் இருந்துவிட்டு ஆடுவோல் கத்தி அம்மனோடு கலக்கும். அப்போது ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனர் கண்களில் நீர் வடியும். எதிரில் உள்ள நந்திகேஸ்வரர் தாங்க முடியாமல் கதறுவார். சிவ வைஷ்ணவ தேவாலயங்களில் இரத்தம் பாயும். ஆகாயத்திலிருந்து 2 தங்க அன்னங்கள் கிராமங்கள் மீதும் பட்டணங்கள் மீதும் பறக்கும். இவைகளை பிடிக்கப் போகிறவரின் கண்கள் குருடாகும். கண்களில் பூ விழும். மலைகளிலிருந்து விந்தையான ஒலிகள் கேட்கும். அதனால் சிலர் மடிவர். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சக்தி பிறந்து இரவு வேளைகளில் ஆடுபோல ஓலமிடும். அதை கேட்டு சிலர் மடிவர். திருப்பதிக்கு போக பாதைகள் கட்டப்படும். பூமி இரத்தத்தால் நனையும். பலகால பள்ளியில் காலஞான சுரங்கத்தின் மேல் சாமந்தி பூ பூக்கும். விஜயவாடா கனகதுர்காம்பா மலையில் ஓசைகள் ஒலிக்கும். துர்காம்பாள் நிற்க இடமில்லாமல் கந்திமல்லாய பள்ளிக்கு செல்வாள். 5 வயது சிறுவன் எதிர்காலத்தை பற்றி சொல்லுவான். காசி தேசத்தில் பஞ்சவர்ண நட்சத்திரங்கள் தென்படும். விஸ்வகர்மாவின் மகிமை பெருகி பல விந்தைகள் நடக்கும். விக்ரம வருஷத்தில், அதாவது 2001 உலக நிலைமை தலைகீழாக மாறும். பணக்காரர்கள் ஏழையாவார்கள். மேடு பள்ளங்களாகும். கர்னூலுக்கு வடக்கிலே ஒரு சிவாலயத்தில் வேப்பமரம் முளைக்கும். பார்த்திவ வருஷத்தில், அதாவது 2005 கார்த்திகை மாதம்
சுக்லபக்ஷ பஞ்சமி முதல் 32 நாட்கள் நறுமணங்கள் வீசி பெரிய திருவிழாக்கள் நடக்கும். 33வது நாளில் நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அதை பார்த்த மக்கள் உடலில் எரிச்சல் ஏற்பட்டு கொப்பளங்கள் தோன்றி கதறி கதறி சாவார்கள். பங்களாதேசத்தில் மக்கள் நீரில் மூழ்கி அழிவார்கள். என் அன்புக்கு பாத்திரமானவர்களுக்கு அப்போதைக்கப்போது இப்படி அறிகுறிகள் தோன்றும். பூமியெல்லாம் இரத்த ஆறு ஓடும். பாவிகளின் இரத்தம் பூமியின் எந்த அளவிற்கு வற்றி போகுமோ அந்த அளவு பூபாரம் குறையும். சீமையில் திருடர்கள் நுழைந்து பெண்களுக்கு கருச்சிதைவுகள் ஏற்படும். க்ஷத்ரியகுலம் நாசமாகும். என்னை நம்பினவர்களுக்கு, என்னை தினமும் பூஜிப்பவர்களுக்கு என் பாதுகாப்பு நிரந்தரமாக இருக்கும். இன்னும் சில விசித்திரங்களை கேளுங்கள். கலியுகம் 5097 தாது வருஷம் மார்கசிரம் மாதம் முதல் ஈஸ்வரநாம வருஷம் மாக மாதம் வரை, அதாவது 1996 டிசம்பர் முதல் 1998 பிப்ரவரி மத்தியகாலம் வரை, கோல்கொண்டா, கொண்டவீடு, வினுகொண்டா, தாடிபர்த்தி, புத்தி, பல்லாரி, நெல்லூர், மங்களகிரி, முனிமடுகு, ஈதமுத்லா, குண்டூர், விஜயவாடா, மார்காபுரம், கம்பம், கர்னூல், தஞ்சாவூர், புஷ்பகிரி, மைசூர், சென்னை முதலிய இடங்களில் 1 ரூபாய்க்கு 2 அரிசிதான் கிடைக்கும். அரிசி விலை மிக அதிகமாகும். மக்கள் பசியால் துடித்து துவண்டு இறப்பார்கள். 18 குலத்தவர் மதுமாம்சங்களை உண்பார்கள். மாடுகளும் பயிர்களும் அழியத் தொடங்கும். நச்சு காற்றினாலும் எரிமலைகளாலும் இடிமழைகளாலும் பிரளய உருவம் பெற்ற யுத்தங்களாலும் மலைச்சிகரங்கள் வெடித்து சிதறுவதாலும் உயிரில்லாத வண்டிகள் மோதிக்கொள்வதாலும் பயங்கர வெள்ளங்களாலும் மக்கள் ஆயிரக்கணக்கில் மாண்டு போவார்கள். ஆகாயத்தில் 18 காத தூரத்துக்கு காவி நிறச் சேலையை காயப்போட்டார் போல சிவந்திருக்கும். அதை பார்த்த மனிதர்கள் பலர் மடிவார்கள். நான் வீரபோக வசந்தராயராக வரப்போகும் நாளன்று நடக்க வேண்டிய வேலைகள் நடக்கும். அமாவாசையன்று வானில் இடிகள் முழங்கி நட்சத்திரங்கள் உதிரும். 6 மாத குழந்தை பாடல்களை பாடும். பாவ வருஷம் 25 மகாநகரங்கள் இரத்த வெள்ளத்தில் மிதக்கும். ஆகாயத்திலிருந்து பயங்கரமான ஒலிகள் கேட்கும். அதை கேட்டு சிலர் மடிவார்கள். 1994 முதல் 2001 வருடம் முடிய 7 கிராமங்களுக்கு 1 கிராமமும் 7 வைக்கப்போர்களுக்கு 1 வைக்கப்போரும் மிஞ்சும். தவளை கோழி போல் கூவும். கோழியின் சத்தம் மனிதனுடைய குரல் போல் இருக்கும். என் மடத்தில் வடகிழக்கில் 1 சிறுமியின் வயிறு வெடித்து 1 குழந்தை பிறக்கும். அப்போது உருமல்களும் மின்னல்களும் தோன்றும். பலர் மடிவார்கள். நெல்லூர் முழுதும் நீர்மயமாகும். வெங்காயத்திலிருந்து 1 குரு பிறப்பார். விஜயவாடா கனகதுர்கை ஆலயத்தின் கிழக்கு வாசலில் கிருஷ்ணா நதிக்கரையில் பலர் விதவைகள் ஆவார்கள். உடைந்த கண்ணாடி வளையல்களின் கனம் மட்டும் 7 மடங்கிருக்கும். பாதாள கங்கையம்மன் கனகதுர்கையின் மூக்குத்தியில் கலப்பாள். என் மடத்தை சுற்றி நிறைய கொண்டக என்னும் கொடி வளரும். 7 நாடிகைகளில் ஒன்றுக்கொன்று பின்னிக்கொண்டு மடத்தையே மறைத்துவிடும். 7 நாட்கள் பூஜை நடக்காது. 7 சமுத்திரங்களிலும் ஏரிகளிலும் ஆறுகளிலும் சிற்றாறுகளிலும் கிணறுகளிலும் குளங்களிலும் உள்ள நீரும் மானிட சரீரத்தில் உள்ள நீரும் 7 நாழிகை வரை கலந்து பிறகு வற்றி போகும். மரங்களில் பழுத்த இலைகள் போல மக்கள் உதிர்ந்து மடிவார்கள். என் பக்தர்கள் மட்டும் நிலைத்திருப்பார்கள். 32 வாத்திய ஒலிகள் கேட்கும். சூரிய சந்திரர்கள் திசை தவறுவார்கள். பூமி குயவன் சக்கரம் போல சுழலும். காவேரியில் வெள்ளம் பொங்கும். பெரிய பெரிய நகரங்கள் பாழடையும். கடைக்குத்தாடிகள் ஊர்பணக்காரர்கள் ஆவார்கள். நான் வருவதற்குள் எத்தனையோ அதிசயங்கள் நடக்கும். வடக்கில் உருமல் ஒலிகள் கேட்கும். தெற்கில் வானம் மின்னும். இடிமழை பொழிந்து நதிகள் வற்றி போய்விடும். அமாவாசை நாளில் சந்திரன் தோன்றுவான். மனிதர்கள் 1 அடிக்கு 7 அடிகள் நடப்பார்கள். தாய்மாரின் முகத்தை குழந்தைகளும்
குழந்தைகளின் முகத்தை தாய்மார்களும் பார்க்காமல் வயலில் சுற்றுவார்கள். காய்கறிகளையும் சிவப்பு மண்ணையும் தின்று வாழ்வார்கள். அதனால் சிலர் சாவார்கள். நள்ளிரவில் கூச்சல்கள் கேட்கும். என் வருகைக்கு முன்பாக தீயவர்களெல்லாம் விலகி போவார்கள். ஸ்ரீசைல தீர்த்தம் அழிந்து போய்விடும். நந்திமலைக்கு வடக்கில் ஒரு துளையில் விகார உருவமுள்ள மனிதர்கள் பிறப்பார்கள். மார்காபுரத்துக்கு அருகில் தங்க எருதுகளை வெளியே எடுப்பார்கள். 5 வயது சிறுவன் வேதங்களை படிப்பான். பழனி முருகனின் கோயில் கதவுகள் 7 நாட்கள் மூழ்கி கிடக்கும். பிராமணர்கள் நல்வழியை துறந்து தீய வழியில் நடப்பார்கள். லிங்காபுரத்தில் ஒரு சக்தி பிறந்து ஊர் ஊராக சுற்றி நடனமாடும். கதக், லட்சுமிபுரம், ராய்ச்சூர், சந்திரகிரி, அலிவேறு, தமிழ்ராஜ்யம், வெலிக்கோடு, மொரசராஜ்யம், அன்னே நகரம், புன்னாளி, ஒருகல்லு, ஏரிகே, கோல்கொண்டா முதலானவை முன்னேற்றமடையும். என் மடத்தில் 7 முறை திருடர்கள் நுழைவார்கள். வடக்கு நாட்டில் வைசியகுலத்தில் கந்தி என்பவன் பிறந்து உலகத்தின் பூஜைகளை ஏற்றுக்கொள்வான். பக்தர்கள் அல்லாதவர்கள் பானமழையால் சாவார்கள். என் பக்தரானவர்கள் நிலைத்திருப்பார்கள். பாதாள கங்கையில் பச்சைப்பாறையாக விழுந்து கிடக்கும் சந்திரகுப்த மகாராஜாவுக்கு வீரபோக வசந்தராயனின் ஸ்பரிசத்தால் சாபவிமோசனம் கிடைக்கும். ஸ்ரீசைல சிகரத்தில் நெருப்பு பொழியும். பிரமராம்பாளின் பட்டு உடுப்புகளுக்கு செல்லு பிடிக்கும். மல்லிகார்ஜுனனின் கோயிலிலே புகை ஜுவாலைகள் கிளம்பும். அந்தர கங்காஜலம் பொழியும். கடல்கள் பொங்கும். பெண்கள் ஜலத்திலே தாலாட்டுகள் பாடுவார்கள். பெண்களுக்கு ஆயுள் பெருகும், ஆண்களுக்கு குறையும். ஒரு குழியில் பிடிக்காத அளவு ஆட்களை புதைப்பார்கள். குவியல்களாக கொளுத்துவார்கள். நாய்களும் நரிகளும் வரும். மானிடர்களை சாப்பிடும். ஜனங்கள் திக்கற்ற சாவு சாவார்கள். விபவே த்விஜ்கிரகணாஹ சந்திர சூரியமசோக்ரமாத் பிரகம்பனாரம்பணாம் ப்ரதீச்யாம் பரதகண்டே. 1988-89 இடையில் விபவ வருஷம் வந்தது. ஒரே மாசத்திலே 2 வருஷத்திலே 4 கிரகணங்கள் ஏற்படும். அப்போது பாரத நாட்டில் வடக்கில் பூகம்பம் ஏற்படும். அதே வருஷத்தில் சிராவண மாசத்தில் 2 மாக மாசத்தில் 2 கிரகணங்கள் வருகை நடந்திருக்கிறது. முதல் கிரகணம் 22-8-88 கடைசி கிரகணம் 11-3-1989 ஏற்பட்டன. 1988 ஆகஸ்ட் 27 வடக்கு ராஜ்யங்களிலே பூகம்பங்கள் வந்து சுமார் 10,000 பேர் மரணமடைந்தார்கள். பிரபவா பார்த்திவ மத்தியே பகு பிரளயம் நிச்சயம் அனந்தரே ரத்தபாதௌ ரணரங்க பூமௌ பீபத்ஸௌ பிரபஞ்சஸ்திதி. கலியுகம் 5,000 தாண்டின பிறகு 108 ஆண்டுகளுக்குள் பிரபவ வருஷத்திலும் பார்த்திவ வருஷத்திலும் மறுபடி இந்த இரண்டிற்கும் இடையேயும் உலகப்போர்கள் ஏற்பட்டு பயங்கரம் நடக்கும் என்று பொருள். முதலாவது பிரபவ வருஷம் 1927 வந்தது. அந்த வருஷம் ஜூன் 4 முதல் பிரபஞ்ச யுத்தம் தொடங்கியது. பார்த்தவ வருஷம் 1945 வந்தது. அந்த வருஷத்திலே 2 பிரபஞ்ச யுத்தம் வந்தது. மறுபடி 60 ஆண்டுகளுக்கு பிரபவ வருஷம் 1987 பார்த்திவ வருஷம் 2005 வரும். இந்த இரண்டிற்கும் இடையில், அதாவது 1999 வருஷத்திலே 3 பிரபஞ்ச யுத்தம் நடக்கும். இதுக்கு மற்றொரு பிரமாண வாக்கியம் பகுதான்ய துருஷ்ட பூர்வாணி கல்பானி விவிதானிச்ச சதுர்தசாப்தி துர்பிக்ஷம் மகாகோர சமுத்பவம். பகுதான்ய வருஷம், அதாவது 1999 முதல் அநேக பிரளயங்களால் 14 பஞ்சமும் கொடூரங்களும் நடக்கும். ஆகாசம் சிவந்துவிடும். 6 மதங்கள் ஒன்றாகும். 18 இனத்தவர்கள் வீரபோக வசந்தராயனின் புகழை பாடுவார்கள். என் கால ஞானத்தை தினமும் கேட்டவர்களுக்கு இகபர சுகங்கள் கிடைக்கும். சாஸ்திராச்ச பார்த்திவாச்சிஷ்டாச்சார விநாசனம் சூர்யாதி கிரக கோளானாம் கதி வைஷம்ய சம்பவம். சாஸ்திரத்தை மதிப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். பண்டு ஆச்சாரங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். சூரிய சந்திராதி கிரகங்களின் நடை தவறிவிடும். கங்கா மகத்யா நிச்சயா சூத்ர உபநயனாதிகம்
குண்டகோளக சந்தானம் மஜமாம்ச பரிகிரகணம். கங்கா நதியில் புனிதத்தன்மை கெட்டுப்போய்விடும். சூத்திரர்களுக்கு பூணூல் போடுவார்கள். அந்நிய ஆண்களுக்கு பிறந்த சந்தானம் பெருகும். விதவைகளுக்கு குழந்தைகள் பிறப்பார்கள். மதுவையும் மாமிசத்தையும் பயன்படுத்துவது அதிகமாகும். நாய்கள் குதிரைகளை கொல்லும். கார்த்திகை கிருஷ்ணபட்சம் துவாதசி அன்று வடக்கு திசையிலே 4 முகங்கள் உள்ள நட்சத்திரம் பிறந்து 25 வாரங்கள் பிரகாசிக்கும். அப்போது கன்னட தேசத்திற்கு பஞ்சம் வரும். திருப்பதி வெங்கடேஸ்வரனின் வலது தோல் அதிரும். காடகஸ்தி ஈஸ்வரனின் முன்னால் உள்ள துவார பாலகர்கள் முகூர்த்த சமயத்தில் சண்டை போடுவார்கள். பூமி நடுங்கும். கோதாவரியில் ஜலம் 12 நாட்கள் குறைந்து போய் பிறகு பொங்கி கிராமங்களையும் பட்டணங்களையும் மூழ்கடிக்கும். பருவங்கள் நடைதவரும். பூத கிரக தொல்லைகள் ஏற்படும். தேவர்களின் மகிமை குறைந்துவிடும். எனினும் இந்த காலஞானத்தை பக்தியோடு ஸ்ரத்தையோடு கேட்டு என்னை பூஜிப்பவர்களுக்கு முக்தி அருகில் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலும் என் கோயில்கள் விளங்கும். அசத்தியம் பக்ஷபாதஞ்ச க்ரூர கர்மாச்ச வஞ்சக ஞான துரோகி ஸ்ருதி துரோகி ஏதே பிரம்ம பஞ்ச பாதக. பொய், பாரபட்சம், நீச்ச கர்மங்கள், கொடூர செயல்கள், மோசங்கள் பெருகி போய்விடும். தெரிந்தும் தவறு செய்பவர்கள், வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் துரோகம் செய்பவர்கள், பஞ்சமகா பாவங்கள் செய்பவர்களும் பெருகி போவார்கள். ஆச்சாரிய குரு திக்காரோ புரோஹிதோ விவர்ஜனம் சிவகேசவ நிந்தாச்சா ஸ்ரத்தாதீனாம் விபர்யய. பெரியோர்களையும் குருக்களையும் எதிர்ப்பார்கள். புரோகிதர் இல்லாமல் சடங்குகள் நடக்கும். சிவனையும் விஷ்ணுவையும் நிந்தனை செய்வார்கள். இறந்து போனவர்களுக்கு தவசங்கள் செய்ய மாட்டார்கள். பரநிந்தா பரன்மதம் பரதாரா பரிகிரகணம் ஸ்திரீணாம் புனர்விவாக சுதராணாம் சந்நியாச லட்சணம். எப்போதும் மற்றவர்களை நிந்தனை செய்பவர்களும் வேறு மதங்களுக்கு மாறுபவர்களும் அந்நியர்களின் மனைவிமாரை விரும்புபவர்களும் உண்டாவார்கள். பெண்களுக்கு மறுபடியும் மறுபடியும் திருமணங்கள் நடக்கும். உழைப்பாளிகளான சூத்திரர்கள் துறவிகள் ஆவார்கள். செடிகளுக்கு ஏணி போட்டு ஏறுபவர்கள் வருவார்கள். அதாவது தலைமுறை தலைமுறையாக மானிடர்கள் குள்ளமாகி விடுவார்கள். பகுதானிய வருஷத்திலிருந்து நந்தன வருஷம் வரை, அதாவது 1998 முதல் 2014 வருஷங்களுக்கு மத்திய காலத்தில் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுவாமியின் தேவாலயத்தில் புகைஜுவாலைகள் பிறக்கும். ஸ்ரீசைல சிகரத்தின் மேல் நெருப்பு பொழியும். ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களுக்கு பிரகாசம் வந்து ஒவ்வொரு ஊரிலும் நடனங்கள் இருக்கும். அப்போது பாவிகளுக்கு பயமுண்டாகும். ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுவாமி சுயமாக மனிதர்களுடன் பேசுவார். அதனால் சிலர் மடிந்து விடுவார்கள். ஆயுதங்கள் மழை போல் பொழியும். காஞ்சியிலே உள்ள காமாட்சி அம்மனுக்கு கோபம் வரும். ஆகையால் தென்னாட்டிலே தலைவர்களும் குழந்தைகளும் மக்களும் அழிந்து போவார்கள். அநேக நாட்டினர்களுக்கு எந்த மண்டலத்தின் பாவிகளை எந்த உருவத்திலே தேவதைகள் அழித்து விடுவார்கள் என்ற விவரம். கன்னட நாட்டுக்கு காளி அனுப்பப்படுவாள். முஸ்லிம் நாட்டுக்கு துர்கை அனுப்பப்படுவாள். தமிழ்நாட்டுக்கு சூரியனும் சந்திரனும் அனுப்பப்படுவார்கள். மொரச ராஜ்யத்திற்கு பத்ரகாளி அனுப்பப்படுவாள். சிந்து நாட்டுக்கு பைரவன் அனுப்பப்படுவான். அதற்கு பிறகு 10 திசைகளிலும் சிறுவர் முதல் முதியவர் வரை விஷக்காற்று கருப்பாக பட்டு நடுத்தலை வெடித்து ராஜபுலவையும் வீக்க வியாதியும் புற்று நோய்களும் வந்து கொப்பளங்கள் ஏற்பட்டு ஆசனத்தில் புண்கள் பிறந்து சாவார்கள். வாயுமண்டல சூழ்நிலை அசுத்தமாகி சகல ஜீவன்களுக்கு இத்தகைய துர்மரணங்கள் உண்டாகும். சந்தேகமில்லை. ஆகாசத்தில் 4 தாரகைகள் பிறக்கும். அதை பார்த்த ஜனங்கள் பலர் உயிரை இழப்பார்கள். உள்ளங்கையிலும் முகத்திலும் ரணங்கள் பிறந்து சாவார்கள். பூதேவி போபோ என்று சத்தம் போடுவாள். பூமியில் ஓங்காரம் ஒலிக்கும். அந்த சமயத்தில் பூமி மேல் உள்ள துஷ்டர்கள் எல்லாம் நாசமாகி விடுவார்கள். ஜலப்பிரளயங்கள் வரும். இவை ஸ்ரீசைல மலையிலிருந்து தொடங்கும். நந்திகேஸ்வரனின் கண்களிலே ஜலம் ஒழுகும். ஐயோ என்று சத்தமிடுவான். தன தன என்று காலால் தரையை தோண்டுவான்.
பரமேஸ்வரனின் கண்களிலிருந்து நெருப்பு பொழியும், திருசூலம் டமருகம் அசையும், சிவனின் ஜடைகள் எகிரி விழும், மகாதேவன் பிரளய தாண்டவம் செய்வார். அந்த சமயத்தில் பல பேராபத்துகள் உண்டாகும். தேனுமே தேனுமே என்ற வாக்கியம் பிறக்கும், அதாவது தீ விபத்துகள் விரிவாக நடக்கும் என்று பொருள். ஒவ்வொரு ஊரிலும் ஜனங்கள் பஞ்சாயத்து திண்ணை அருகில் வாயடித்துக் கொள்வார்கள். ஸ்ரீசைலத்தில் புற்றுத்தூண் மேல் இருக்கும் விக்கிரகம் பேசும். குக்கிள்ளராயன் ஏலூர் யானையால் மடிவான். குரங்கு கொடிமரம் அசையும். கம் கம் என்ற ஓசை உண்டாகும். திருவள்ளூர் வீரராக சுவாமிக்கு உடம்பிலே வியர்வை சிந்தும். பட்டணங்களிலே லட்சுமி தேவி அழுவாள். பணம் மதிப்பில்லாது போகும். விநாயகர் தெரு தெருவில் மந்திரங்களை சொல்ல வைப்பார். ஊர்களிலே பெரும் புலிகள் மனிதர்களை கடித்து கொல்லும். வெள்ளங்கள் வரும். நதிகளில் பெண்கள் தாலாட்டு பாடுவார்கள். அதாவது வெள்ளத்திலே அடித்து கொண்டு போகும் தாய்மார்கள் தம் குழந்தைகளுக்கு கடைசி முறையாக தாலாட்டு பாடுகின்ற சூழ்நிலை வரும் என்று பொருள். அமாவாசை அன்று சந்திரன் தோன்றுவான். கடல்கள் பொங்கும். கிழக்கில் தலையும் மேற்கில் வாலும் உள்ள வண்டியின் சக்கரத்தின் அளவு அகலமுள்ள வால் நட்சத்திரம் 120 அடி நீளமாக கருப்பாக பிறந்து 33 நாட்கள் உலகத்தில் தென்படும். அதனால் சில விபரீதங்கள் உண்டாகும். புண்ணியவான்களானவர்களுக்கு சூரியன் மனித உருவத்தில் தென்படுவான். ஆகாசம் சிவப்பாகும். 6 மதங்கள் ஒன்றாகும். சூரிய நந்தி பிரகாசமாகும். வீரபோக வசந்தராயனின் மகிமைகளை சிறுவர் முதல் முதியவர் வரை எல்லோரும் புகழ்ந்து பாடுவார்கள். ஆகாசத்திலிருந்து அந்தர கங்கா ஜலம் பொழியும். இந்த காலஞான வாக்கியங்களை கேட்டு தெய்வபக்தி உண்டாகி என்னிடம் நம்பிக்கை ஏற்படுகிறவர்களுக்கு சகல சௌபாகியங்கள் உண்டாகும். சுவாமி துரோகிகளும் அந்நிய பெண்களை விரும்புபவர்களும் பிறரின் பணத்தை கொள்ளையடிப்பவர்களும் மித்திர துரோகிகளும் நீச்சர்களும் ஈனமானவர்களும் தீயவர்களும் கோல் சொல்பவர்களும் துஷ்டர்களும் சிவத்ரோகிகளும் விஷ்ணு துரோகிகளும் கலப்பட ஜாதிக்காரர்களும் நிந்தனை செய்பவர்களும் நாசம் செய்பவர்களும் முதலில் கொல்லப்படுவார்கள். பிரம்மாஸ்திரம் தவறினாலும் என் வாக்கு தவறாது. பஞ்சாங்கங்கள் மூலையில் விழும். பிரம்மதேவனுக்கு வேலை குறைந்து போய்விடும். யமனுக்கு வேலை அதிகமாகும். மத மாச்சரியங்கள் பெருகும். லோப மோகங்கள் ஜனங்களை பிடித்து வாட்டி அழித்துவிடும். எனது பக்தர்களானவர்களை காப்பாற்றி உயிர்ப்பித்து வளர்ப்பேன். என் பக்தர்களான பிராமணர்கள் சுகமாக இருப்பார்கள். க்ஷத்திரியர்களில் முதிராஜாக்களும் செட்டிகளிலே பேரி செட்டிகளும் சூத்திரர்களிலே தெலுங்கு சூத்திரர்களும் நிலைத்திருப்பார்கள். எந்த குலத்தவர்கள் ஆனாலும் எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் என்னை நம்பினவர்களுக்கு முக்தி உண்டாகும். இன்னும் சில எதிர்கால வாக்கியங்களை கேளுங்கள். என் மடத்தில் கோவைக்காய் செடி முளைக்கும். 2 பாம்புகள் கோயிலுக்குள் நடமாடும். சித்தாபுரம் வீரண்ணாவின் வலது கண்ணில் ஜலம் பொழியும். ஆலம்புரத்தில் உள்ள ஜோகுலாம்பாள் விக்கிரகத்தின் கண்களிலே ஜலம் பொழியும். அந்த அம்மையின் மார்பில் பால் வழியும். சிகரத்தை பாம்பு சுற்றி கொண்டு 3 நாட்கள் இருக்கும். இத்துடன் ஸ்ரீ பிரம்மம் அவர்களின் வசன கால ஞானம் முதல் பாகம் முடிவு பெற்றது. ஸ்ரீ வீரபிரம்மம் அவர்களின் வசனகால ஞானம் 2வது பாகம் ஆரம்பம் கேளுங்கள். ஹரி ஓம். ஓம்கார மந்திர சம்யுக்தம் நிச்சயம் ஜாயந்தி யோகினஹ காமதம் மோக்ஷதம் தஸ்மை குருதேவாய நமோ நமஹ. ஸ்ரீசைல பிரமராம்பாள் கட்டின பட்டுப்புடவைக்கு செல்லு பிடிக்கும். அந்த அம்மனின் கர்ப்ப கிரகத்தில் ஒரு தங்க முதலை நுழையும். பிரமராம்பாளின் மாங்கல்யம் அருந்து விழும். கந்தனூரு கோபாலசுவாமி ஆலயத்தில் ஒரு புளிமரம் பிறக்கும். சூரிய நந்தியின் முன்னால் ஒரு பலாமரம் பிறக்கும்.
அது உடனே பூக்கள் பூத்து காய்கள் காய்க்கும், பழங்களும் பழுக்கும், பிறகு மாயமாகிவிடும். நந்தியாலாவிலே 16 கிளைகள் உள்ள மூங்கில் மரம் பிறக்கும். பகுதானிய வருஷத்தில், அதாவது 1998 பனகானபல்லியில், 5 வயதுள்ள நாகையா என்ற ஒரு சிறுவன் சொல்லாமலேயே வேதங்களை படிப்பான். அப்போது பனகானபல்லியிலே புலி சாகும், கருப்பு முகமுள்ள குரங்கு ஊரை சுற்றி போகும், அகோபலத்தில் கெட்ட அடையாளங்கள் பிறக்கும், தாடிபர்த்தியில் சிந்தலராயனின் வீட்டில் சண்டாள சத்தம் பிறக்கும். தாடிபர்த்தியை காகங்களும் கழுகுகளும் கும்பலாக வந்து சூழ்ந்துவிடும். பனகானபல்லியிலே ஆட்டுக்கடாவிற்கு பால் வழியும். அந்த சமயத்தில் விபத்துகள் பெருகும். துஷ்டர்கள் தூசியில் கலந்து விடுவார்கள். ரெங்காபுரம் அழிந்துவிடும். எம்மிகனூறு வெற்றிகரமாக இருக்கும். கந்தனூறு அருகில் இடி விழும். அதனால் எல்லோருக்கும் இரத்தம் வழியும். அந்த இரத்தம் துங்கபத்ராவில் கலந்து பல பேர் மடிவார்கள். அது முதல் தென்னாடு பஞ்சத்துக்கு ஆளாகும். கண்டிக்கோட்டையில் சிதிஜ்வாலைகள் வரும். உதயகிரி, நெல்லூர் உருவில்லாமல் போய்விடும். பெண்களின் கண்களில் இரத்த கண்ணீர் வழியும். பனிக்கட்டி மழையும் நெருப்பு மழையும் பொழியும். கிழக்கு நாடு தூசியில் கலந்துவிடும். உருவம் போய்விடும். புகை ஜுவாலைகள் பிறக்கும். கிணறுகள், ஏரிகள், குளங்கள், நதிகள் ஜலமில்லாமல் வற்றி போய்விடும். ஜெரீனாரில் ஜலம் வற்றி போய்விடும். பிலவங்க வருஷம், அதாவது 1967 சூரிய பிம்பம் கங்கண உருவில் தென்படும். கோதாவரி நதி 12 நாட்கள் வற்றிப்போய் மறுபடி பாயும். நாய்கள் குதிரைகளை கொல்லும். நட்சத்திரங்கள் உதிரும். பூமி இரத்தத்தால் நனையும். எலும்புகள் மலைகளாக குவியும். காக்கைகள் விகாரமாக கத்தும். ஆந்தைகள் அழும். நரிகள் ஊளையிடும். அப்போது பிறந்த குழந்தைகள் பேசும். நள்ளிரவில் ராம் ராம் என்று கேட்கும். பூமி நடுங்கி வெடித்து நிறம் மாறிவிடும். கிருஷ்ணா கோதாவரி நதிகளின் மத்தியில் ஜனங்கள் அடித்து கொண்டு சாவார்கள். பெரிய பெரிய தேர்கள் உடைந்து போய்விடும். மலைகள் மேலிருந்து லட்சம் லட்சமாக பாறைகள் உருண்டு விழும். பயத்தால் பக்தி பெருகும். பக்தர்கள் காப்பாற்றப்படுவார்கள். குரோதி வருஷம், அதாவது 1964 முதல் விந்தைகள் பெருகும். 9 முழம் உயரம் உள்ளவர்கள் பிறப்பார்கள். பாவிகளை பிடித்து கொண்டு கழுத்துகளை அறுப்பார்கள். அக்னியில் வேதம் பிறக்கும். நகரம்பாடுக்கு வடக்கில் ஒரு ரிஷி பிறப்பார். அவருக்கு பல ரிஷிகள் பிறப்பார்கள். குலகோத்திரங்கள் இல்லாத சாஸ்திரங்கள் பிறக்கும். தென்திசையிலிருந்து ஒரு வைஷ்ணவன் பிறந்து வருவான். ஜனங்களை கொல்லுவான். பனகானபல்லி மகாநகரமாகிவிடும். 10,013 பிராமணர்கள் கோடாலிகளை வீசுவார்கள். விகாரமான ஒரு அகால சக்தி பிறக்கும். பாவிகளை துரத்தி துரத்தி அடிக்கும். அக்னியில் குளிப்பாட்டும், துன்புறுத்தும். பஞ்ச சக்திகள் வந்து அடித்து விழுங்கிவிடும். கருப்பு காற்று வீசும். 18 ஜாதிக்காரர்கள் ஒரே இடத்தில் நீர் குடிப்பார்கள். அநேக ஜாதிகள் ஒன்றாகிவிடும். புண்ணியவான்கள் குருபக்தியோடு இருப்பார்கள். அவர்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. பெண்களுக்கு 1:10 தோன்றும். வெங்கச் சிகையவர்கள் வருவார்கள். மூடர்களின் மூக்கை அறுப்பார்கள். நாய்களும் நரிகளும் வரும். வந்து மனிதர்களை தின்னும். வண்டி மேல் கோழி வரும். அதன் சிறகுகளின் வீச்சுக்கு லட்சம் லட்சமாக ஜனங்கள் சாவார்கள். அதன் கூவலுக்கு கரு விழுந்துவிடும். இதில் சந்தேகமில்லை. பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ரர்கள் காலஞானத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டு தூப தீப நைவேத்தியங்களை சமர்ப்பித்து வடைப்பானகம் செய்து 4 தெருக்களிலும் ஊர்வலம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு என் அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சமுத்திர ஸ்நானம் செய்து விபூதி அணிந்து யார் பூஜை செய்வார்களோ அவர்களை காப்பாற்றுவேன். தர்மம் செய்பவர்களும் ஒருவரையும் நிந்தனை செய்யாதவர்களும் ஒருவருடைய பொருளுக்கு ஆசைப்படாதவர்களும் புண்ணியவான்களாக நிற்பார்கள். பாவிகள் பரஸ்பர கலகங்களில் அடித்து கொண்டு சாவார்கள். இன்னும் சில எதிர்கால வாக்கியங்களை கேளுங்கள். சிறுவர் முதல் வயதானவர் வரை பாவிகள் யாருமே மிஞ்சியிருக்க மாட்டார்கள். நள்ளிரவில் காகங்கள் கத்தும். விந்தைகள் அநேகம் பிறக்கும். பட்ட பகலில் ஆகாசத்தில்
தாரகைகள் தோன்றும். துஷ்டர்களின் வாயில் புழு விழும். நான்கு திசைகளும் இருட்டாகி விந்தையான ஒலிகள் பிறக்கும். ஜலத்தில் உள்ள பிராணிகள் தரைக்கு வந்து சாகும். பழனி குமாரசுவாமியின் ஆலயத்தின் கதவுகளை திறக்க முயன்றாலும் திறக்க முடியாது. சூரிய கோளத்திலிருந்து நெருப்பு உருண்டைகள் பூமி மேல் விழும். கபில தீர்த்தத்தில் ஜங்கார நாதம் பிறக்கும். உலகமெல்லாம் நடுங்கும். சகல ஜனங்களும் வீரபிரம்மாவின் சரித்திரத்தை படித்து ஆடி பாடுவார்கள். மறுபடியும் அனாதி ஆச்சாரங்களும் தர்மங்களும் நடக்கும். மூன்று மாதங்களுக்கு மழை பெய்யும். பயிர்கள் வளமாகும். காலஞானத்தை மறுத்தவர்களை கனகதுர்கா கண்டிப்பாள். சனி கிரகம் மேஷராசிக்கு வந்தபோது துஷ்டர்கள் தூரமாக போய்விடுவார்கள். தூமகேதுக்கள் அதாவது வால் நட்சத்திரங்கள் பிறக்கும். 1998 மே மாதம் 15ஆம் தேதி சனி கிரகம் பஞ்சாங்கப்படி மேஷராசியில் நுழையும். அந்த மாதம் முதல் உபதிரவங்கள் அதிகமாக நடக்கும். பகுதான்ய வருஷம் அதாவது 1998ஆம் வருஷத்திலே பல பாவிகள் மடிவார்கள். பக்தர்களுக்கு ஒரு சின்ன விவரம் தெரியப்படுத்துகிறேன். ஸ்ரீ வீரபிரம்மம் அவர்களின் கால ஞானத்திலே இந்த பகுதான்ய வருஷம் முதல் அதாவது 1998 முதல் விபரீதங்கள் நடக்கும் என்று பல சந்தர்ப்பங்களிலே பல உருவங்களிலே பல வகைகளிலே தெரியப்படுத்தியிருக்கிறார். சனி கிரகம் மேஷராசியில் நுழையும் வருஷம் 1998. பகுதான்ய வருஷம் வருவது கூட 1998 தான். மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஸ்லோக ரூபத்திலே இப்படி சொல்லியிருக்கிறார். பகுதான்ய அதிருஷ்ட பூர்வாணி கல்பானி விவிதானி ச சதுர்தசாப்தி துர்பிக்ஷம் மகாகோர சமுத்பவம். அதாவது இந்த பகுதான்ய வருஷம் முதல் வரிசையாக 14 ஆண்டுகள் மிக பயங்கரமான கொடூரங்களும் ஆபத்துகளும் பெரும் துன்பங்களும் நடப்பது மட்டுமல்லாமல் பஞ்சம் தாண்டவமாடும் என்று விவரித்திருக்கிறார். மற்றொரு காலஞான ஸ்லோகம் இப்படி சொல்லியிருக்கிறது. பிரபவா பார்த்திவா மத்தியே பகு பிரளயம் நிச்சயம் ரக்தபாதௌ ரணரங்க பூமௌ பீபத்ஸௌ பிரபஞ்சஸ்திதி. அதாவது பிரபவ வருஷத்தில் ஒரு முறை, பார்த்திவ வருஷத்தில் 2வது முறை, இந்த இரண்டிற்கும் மத்தியில் 3வது முறை பிரபஞ்ச யுத்தங்கள் நடக்கும். இந்த 3வது முறை வரும் இடைக்காலம் கூட பகுதான்ய வருஷமே ஆகும். ஆகையால் 1998ஆம் வருஷம் இறுதியில் 3வது பிரபஞ்ச யுத்தம் நடந்து அதன் விளைவாக உலகத்தில் 14 ஆண்டுகள் பஞ்சத்தால் வாடும் என்று புரிகிறது. இது எதிர்கால வாக்கியம். கடப்பா அருகிலுள்ள கமலாபுரத்தில் தவளை கோழி போல கூவும். பெண்ணா நதிக்கரையில் சென்னூரு கிராமம் தண்ணீரில் மூழ்கும். கல்கி புருஷன் கிராதகர்களை கிழித்து பந்தாடுவான். கர்வத்தாலும் மதத்தாலும் குருடானவர்கள் எதிர்கால கால ஞானத்தை நம்பாமல் பொய் என்று கருதி அழிவார்கள். தாது வருஷம் முதல் பார்த்திவ வருஷம் மத்தியில் நாட்டு தலைவர்கள் போர் புரிவார்கள். அதனால் பலர் மடிந்து விடுவார்கள். தாது வருஷம் 1996 பார்த்திவ வருஷம் 2005 வரும். திருட்டு குருக்களும் சுவாமிகளும் யமனிடம் செல்வார்கள். பகுதான்ய வருஷம் முதல் விக்கிரம வருஷத்திற்குள் விபரீதமான யுத்தங்கள் நடக்கும். அதில் பலர் சாவார்கள். பகுதான்ய வருஷம் 1998 விக்கிரம வருஷம் 2000 வருும். பாவ வருஷம் முதல் யோவருஷத்துக்கு இடையில் மற்ற ராஜ்யங்கள் அதிக மழையாலும் வெள்ளத்தாலும் அவதிப்படும். பல பிரளயங்கள் நடக்கும். பாவ வருஷம் 1994 யுவவருஷம் 1995 வரும். பகுதான்ய வருஷத்திற்குள் எல்லா ஜாதிகளும் ஒன்றாகும். ஏழை பணக்கார வித்தியாசங்கள் போய்விடும். பல்நாடு சீமையிலே கலகம் உண்டாகும். பல்நாடு மக்கள் இலைகளை சாப்பிடுவார்கள். சித்திப்பேட்டையில் முசல்மான்கள் போரில் சாவார்கள். அத்தங்கியிலே ஏழை இடையன் வீட்டில் புத்தரை போன்ற ஒருவன் பிறப்பான். சிறுபிள்ளை எதிர்காலத்தை சொல்லுவான். பக்தர்களுக்கும் தாசர்களுக்கும் யோகிகளுக்கும் நிற்க நிழல் பஞ்சமாகிவிடும். ஆண்கள் மீசையில்லாமல் சுற்றுவார்கள். மாரியம்மன் அதாவது சிறிய அம்மையும் பெரிய அம்மையும் மனிதர்களை அழித்துவிடும். மலைநாட்டிலே கலவரங்கள் பிறக்கும். சுகவியாதிகள் பெருகும். எய்ட்ஸ், கனேரியா,
சிப்லிஸ் போன்ற வியாதிகள் இப்பவே விரிவாக பரவியிருக்கின்றன. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். பிரமாதி வருஷத்தில் வாந்தி பேதிகளால் பல பேர் சாவார்கள். 1999 பிரமாதி வருஷம் வரும். வீரபோக வசந்தராயர் வரும் விவரங்களை எல்லோரும் புகழ்ந்து ஆடி பாடுவார்கள். கழுகின் கால்களில் இருக்கும் மாமிசத்தை காக்கா அடித்து கொண்டு போகிற காலம் வரும். அதாவது உழைப்பு ஒருவனுடையது, பலனை அனுபவிப்பது வேறு ஒருவனுடையது என்று பொருள். மதுரை தஞ்சாவூர் பட்டினங்கள் சீரழிந்து போகும். மகாநந்தி சிகரம் உடைந்து போய்விடும். ஹம்பி விருப்பாட்ச நகரங்களின் மத்தியில் அக்னிமழை பொழியும். 14 கிராமங்கள் எரிந்து போய்விடும். பூமி நடுங்கும். மாயை செய்பவர்களும் பொய் சொல்பவர்களும் தவறாக நடந்து கொள்பவர்களும் பெருகி போவார்கள். 7 ஊர்களுக்கு ஒரு ஊரும் 7 புழக்கடைகளுக்கு ஒரு புழக்கடையும் மிச்சமாகும். கும்பகோணத்தில் பசுவதை நடக்கும். கொல்லாப்பூர் கொள்ளையடிக்கப்படும். கிம்பாபுரம் ஏரியிலே பொன்னி மரங்கள் பிறக்கும். அதவேணியிலே தவளைகள் கோழி போல கூவும். தாடிபர்த்தியிலே மனிதன் ஆட்டின் உருவம் அடைவான். மைசூரிலோ மாரியம்மன் தாண்டவம் ஆடுவாள். மாயாவாதிகளெல்லாம் மடிந்து விடுவார்கள். உறவு முறைகள் மாயமாகிவிடும். பயிர்கள் காய்ந்து போகும். தந்துக்கூரிலே பெண் புருஷ உருவத்தை அணிவாள். சங்கீதம் விரிவாகும். நீச்சகுணமுள்ளவர்கள் தலைவர்களாவார்கள். சாதுகுணமுள்ளவர்களை துன்புறுத்துவார்கள். பஞ்சம ஜாதிக்காரர்கள் அரசர்களாவார்கள். நன்மை தீமையாகும். வித்தியாசங்கள் தொலைந்து போய்விடும். மதுவை குடிநீர் போல ஆண்களும் பெண்களும் அருந்துவார்கள். பூபாரத்தை குறைப்பதற்காக நான் வீரபோக வசந்தராயனாக அவதரிப்பேன். லோகங்கள் அல்லோலகல்லோலமாகிவிடும். காலஞானத்தின் மகிமை எல்லோருக்கும் புரிந்துவிடும். நாத்திகர்களெல்லாம் நாசமாகி விடுவார்கள். ஆஸ்திகர்கள் மதிக்கப்படுவார்கள். தனுசு ராசியில் குரு நுழைந்தபோது பரமேஸ்வரன் வீரபோக வசந்தராயருக்கு பாசுபத அஸ்திரம் கொடுத்து அனுப்புவார். 2001 வருஷம் நவம்பர் மாதத்திலே தனுசு ராசிக்கு குரு கிரகம் செல்லும். கும்பராசிக்கு குரு வந்தபோது பூமி சற்று அமைதி அடையும். 2003 வருஷம் கார்த்திக மாதத்தில் குரு கும்பராசிக்கு வருவார். குரு கிரகம் அந்த ராசிக்கு வந்தபோது பூமி மேல் பிரளயங்களும் யுத்தங்களும் குறையும். வெனுகொண்டா அருகில் 16 கைகளுள்ள சக்தி நடமாடும். வடநாட்டிலே மக்கள் வாள்களால் விளையாடுகிறது போல குத்தி கொள்வார்கள். நதிகளும் ஆறுகளும் சிற்றாறுகளும் பொங்கி ஊருக்குள் அடித்து செல்லும். மக்கள் பசியால் துடித்து கத்தி கத்தி சாவார்கள். மாடுகள் லட்சக்கணக்கில் மடிந்துவிடும். ஆகாசத்தில் மலையளவு நட்சத்திரம் தோன்றும். அதை பார்த்து பல பேர் மரணமடைவார்கள். நந்திகொண்டாவிற்கு வடக்கில் ஒரு துளையில் குரூபிகளான மனிதர்கள் பிறப்பார்கள். மார்காபுரம் அருகில் தங்க மாடுகள் வெளியே வரும். லிங்காபுரம் அருகில் ஒரு சக்தி பிறந்து ஊர் ஊராக சென்று நடனமாடும். இருள் சூழ்ந்த அரை நாழிகையிலேயே பூமி மேல் ஜலம் வற்றி போய்விடும். அதற்கு முன்பு ஜல பிரளயம் வரும். 100,000 மேலாக ஜனங்கள் ஜலத்தில் மடிந்து விடுவார்கள். மரங்களின் வேர்களிலும் கிளைகளிலும் பேய்கள் தொங்கும். குழிபிடிக்காத அளவிற்கு சவங்கள் புதைக்கப்படும். பேரில்லாமல் எத்தனையோ பேர் சாவார்கள். அமெரிக்கா தேசம் ஒன்று பிறக்கும். அங்கு பூகம்பங்கள் விரிவாக உண்டாகும். காசியில் கங்கையில் வெள்ளம் வந்து 10,024 வீடுகள் தரைமட்டமாகிவிடும். 270,000 ஜனங்கள் இறந்து விடுவார்கள். டர்க்கி தேசத்தில் பெரும் சுழல் காற்று வீசும். அதில் சிலர் மடிந்து விடுவார்கள். பாத்திரபத மாசத்தில் மத்திய தேசத்தில் பூகம்பங்கள் வரும். 4வது ஜாமத்தில் இது வந்து 40 ஊர்களை அழித்துவிடும். நரிகள் பட்ட பகலில் கிராமங்களில் சுற்றி மனிதர்களை தின்னும். நாய் முகத்திலே வால் புறக்கும். கோட்டப்பா மலையிலே கொக்கு பேசும். கொடுமூறு கொள்ளையடிக்கப்படும். 5 வகை காற்றுகள் 7 இரவுகள் வீசும். காஞ்சியிலும் ஆலம்புரத்திலும் 7 ஊர்களில் விபரீதங்கள் தோன்றும். காஞ்சியில் கொடிமரம் இடிந்து விழும். வைசியர்கள் குலம் கட்டு போவார்கள். பெரிய நகரங்கள் கொள்ளையடிக்கப்படும். குருகொண்டாவில் ஆஞ்சநேயர்
சினம் கொண்டு வளர்ந்து விடுவார். ஒரு கல்லிலே நதிகள் வெளிவரும். விஸ்வநாதனுக்கு பூஜைகள் நடக்கும். கடகத்திலே பெரிய செல்வம் பக்தர்களுக்கு கிடைக்கும். சுப்பராயன் அருகில் சுபச்செய்தி சொல்லப்படும். மேகங்கள் மாயைகள் மாயமாகிவிடும். மதுரை மீனாட்சி அம்மன் மனிதர்களோடு பேசுவாள். புவியில் மகிமைகள் அநேகம் பிறக்கும். கொல்லாபுரம் அருகில் 1,72,000 செல்வங்கள் வெளியாகும். பாதாள கங்கையிலே ஜலம் வற்றி போய்விடும். புவியிலே ஜுவாலைகள் பறக்கும். பண்டியாத்மகூர் சாம்பலாகிவிடும். கோல்கொண்டா அருகில் கோவிந்தபுரத்திலே பசுவின் கர்ப்பத்தில் மனிதன் பிறப்பான். இடையர்களுக்கு சவங்கள் பிறக்கும். கங்கையில் அஸ்திகளையும் கயையில் பிண்டங்களையும் ஸ்ரத்தையோடு வைப்பார்கள். ஆகாய வீதியில் அரக்கப்பாம்புகள் வந்து விழும். ஆனை கொண்ட வாசிகள் பிச்சை எடுப்பார்கள். ஆதிவேணியிலே ஆச்சரியமான சத்தம் பிறக்கும். குழப்பமாகிவிடும். நந்தியின் வயிற்றில் மனிதர்களின் பெயரில் சீட்டுகள் வரும். கோயாக்களின் சீமையிலே சண்டை நடக்கும். வினுகொண்டா கொள்ளையடிக்கப்படும். கேதபாலூரில் விந்தை கூவல்கள் பிறக்கும். பழைய கோட்டை பட்டினமாகிவிடும். ஆத்மகூர் ஜனங்கள் காட்டிற்கு போவார்கள். மோதகூர் ஜனங்கள் மண்ணில் கலந்து விடுவார்கள். கிராமங்களும் பட்டணங்களும் கிரகப்பீடையால் நசித்துவிடும். காம குரோதங்கள் பெருகும். பணத்திற்காக கொலைகள் நடக்கும். ஜலங்கள் அடங்கி போய்விடும். உலகங்கள் நடுங்கும். ஜனங்கள் பல பேர் நஷ்டமடைவார்கள். அளவில்லாத மக்கள் கூட்டம் ஆனை கொந்தைக்கு வந்து சேரும். அந்திகாட் ஜனங்கள் மண்ணில் கலந்து விடுவார்கள். ஆரணி பாழாகிவிடும். தமிழர்களும் கன்னடக்காரர்களும் காட்டுக்கு செல்வார்கள். திருப்பதிக்கு கிழக்கில் வற்றிய குளங்களில் 6 உயரத்திற்கு கங்கை பெருகும். 12 புட்டி வளையல்கள் உடைந்துவிடும். இடுப்பளவுக்கு இரத்தம் பாயும். 1 புட்டி என்றால் 11 பைகள் கணக்கு. 12 புட்டிகள் என்றால் 132 பைகள் நிறைய உள்ள வளையல்கள் உடையும். அத்தனை வளையல்கள் எத்தனை பெண்கள் அழிவார்களோ அத்தனை பேரும் விதவைகள் ஆவார்கள் என்று பொருள். யுத்தங்களிலே 1,000 வீரர்கள் மரணமடைந்தார்கள் என்று கேட்டு அவர்களுடைய மனைவிகளுடைய கைகளிலிருந்து எடுத்து போட்ட வளையல்கள் 132 பைகளாகும். அத்தனை படை வீரர்களின் இரத்தத்தால் தரை நனைந்து இடுப்பு ஆழத்திற்கு இரத்தம் பாயுமாம். பாண்டியம் சிவாலயத்திலே வீணைநாதம் கேட்கும். குரு விருச்சிக ராசியில் நுழைந்தபோது தேசங்களின் மேல் மழை பெய்யும். 2006 வருஷம் நவம்பரில் இது நடக்கும். சித்திர கடகத்திலே சித்திரங்கள் நடக்கும். க்ஷத்திரியர்கள் அழிந்து விடுவார்கள். மித்திர துரோகிகளெல்லாம் நசித்து விடுவார்கள். குருலிங்க ஜங்கமர்கள் குருட்டு நாயைப் போல கொலைப்பார்கள். அவர்களை வாதத்திலே குனிய வைத்து வெல்லப்படுவார்கள். ஒழுக்கமுள்ளவர்களை முடிபிடித்து புளியமரக் கிளைகளில் தொங்க விடுவார்கள். ஒழுக்கம் எங்கே காட்டு என்றவாறு அவர்களை சவுக்கால் அடிப்பார்கள். நியமங்கள் தவறுவார்கள். தண்ணீரை விட லேசாகி விடுவார்கள். சந்துகளில் நுழைந்து அந்தணர்கள் தவறுகளை செய்வார்கள். எல்லம்மாவின் பேரில் மல்லம்மாவின் பேரில் சாமியார்கள் கல் மாம்சங்களை நைவேத்தியம் வைத்து சாப்பிடுவார்கள். போதை தலைக்கேறி அடித்து கொண்டு சாவார்கள். பொய்க்கடவுள்கள் அரியாசனத்தில் அமர்வார்கள். தொழுதவர்கள் நிலையற்று போவார்கள். யாகண்டி நந்தி அவர்கள் தினம் தினமும் வளருவான். என் வருகைக்கு முன்பாக எழுந்து மண்ணை காலால் தோண்டி லிங்கங்களின் திண்ணைக்கு சென்று கற்களை விழுங்கி கத்துவான். அதனால் பல பேர் சாவார்கள். யாகண்டி மலைமேல் சிறந்த வைரங்கள் கிடைக்கும். கந்தர்ப்பமலை குகைக்குள் பெண்கள் பயத்தோடு நுழைவார்கள். நம்பினவர்களை ஆபத்து சமயத்தில் ஹரி வந்து காப்பாற்றுவார். நெல்லூர் சீமை வேரோடு அழிந்து போகும். நெடுகூறு சாம்பலாகிவிடும். காவேரி நதி எல்லை தவறி பாயும். முல்லா சாஹேபை மூழ்கடித்துவிடும். ராமேஸ்வரத்தில் போர் நடக்கும். அரசு தலைவர்கள் கவிழ்ந்து விடுவார்கள். காமாட்சி தேவி கண் திறந்து பக்தர்களுக்கு கருணை புரிவாள். குதிரைகள் அழியும், யானைகள் மறையும். திராவிட நாடு எஞ்சிவிடும். பணம் பெரிய நகரங்களைச் சேரும். பார்வதி தேவி புன்முறுவல் புரிவாள். மலையில் கம்பம் உண்டாகும். கடல்கள் வற்றி போய்விடும். நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும். வீராதி வீரர்களை கூட வைத்து கொண்டு வீரவசந்தன் வருவார். எல்லா நாட்களும் சாரம் குறைந்து நிஸ்சாரமாகிவிடும். ஒவ்வொரு வாரமும்
விந்தைகள் பிறக்கும். பௌர்ணமி நாளன்று அமாவாசை வரும். பூமழை பொழியும். விதவைகள் கன்னிப்பெண்களாவார்கள். புண்ணிய காரியங்களில் முன்னால் நடப்பார்கள். மல்லூரு நதி பெருகும். மார்காபுரம் ஜனங்கள் மூழ்கி விடுவார்கள். சுண்டூரு அருகில் விந்தையான சுழல் காற்று பிறக்கும். அதில் பல பேர் மடிவார்கள். தேசத்தில் கலகங்கள் உண்டாகும். ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமாகிய நான் மகிழ்ச்சிகரமான வேலை இருக்கிறது, அதற்காக அவதரிக்க வேண்டியிருக்கிறது. பரசுராம அவதாரத்தில் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பயப்பட்டவர்கள் வெளியே வருவார்கள். மிக பிரகாசமான காற்றுகளில் பயங்கரமான சத்தங்கள் வரும். அதற்கு பிறகு சினம் கொண்ட இறைவனால் துஷ்டர்களின் சரீரங்கள் பூமி மேல் விழுந்து சாம்பலாகிவிடும். இளைஞரான ஆண் பெண்களின் உடல்கள் உயிரற்று கிடக்கும். அந்த சமயத்தில் பக்தர்களும் புண்ணியவான்களும் நிலைத்திருப்பார்கள். மார்கசீர மாச அஷ்டமிக்கு முன்பாக பிறக்கப் போகிறோம். சுத்த தங்கமான எமது உருவத்தை பக்தியோடு சேவை செய்யுங்கள். முக்கண்ணனுக்கும் பிரம்மாவுக்கும் மூ உலகங்களுக்கும் என் மகிமை முன்னதாக தெரியாது. கரவர்ஷம் கார்த்திகை மாசம் பௌர்ணமிக்கு ஜனநஷ்டமாயிருக்கும். கரவர்ஷம் 2013 வரும். ஸ்ரீமன் நாராயணனான என் மகிமை அப்போது புரியும். பூலோகத்தில் கிராமங்கள் பட்டணங்கள் இவைகளின் வாசல்களிலே இரத்தமழை பொழியும். குறைந்த நாணயங்கள் அதிகமாக செல்லுபடியாகும். ஆட்டுக்கடாவின் கொட்டைகளுக்கு முளைகள் உண்டாகி அதிலிருந்து பால் வழியும். யானைகளின் குதிரைகளின் உறுப்புகளில் இரத்தம் வழியும். அக்னிமழை பொழிந்து சகல ஜாதிகளும் ஜாதி துறைகளும் அழிந்து விடுவார்கள். பாவிகளுக்கு என் சக்தி தெரிந்துவிடும், இது நிச்சயம். ஆயுதங்கள் வரம்பு மீறிவிடும். புண்ணியவான்களுக்கு வாயுவேக மனோவேகத்தில் குரு சாட்சா்காரம் கிடைக்கும். திவ்ய பிரகாசங்களும் சுகசாந்திகளும் அரிதாகிவிடும். கொடூரமான யுத்தங்கள் நடக்கும். செத்தவர்களுக்காக அழுபவர்கள் இல்லாமல் போய்விடும். ஒருவரின் நலனை விசாரிக்க மற்றொருவர் இருக்க மாட்டார். ஜனங்களின் முறைகளை கேட்க பிரபுக்கள் இருக்க மாட்டார்கள். 360 நோய்கள் சூழ்ந்துவிடும். வைத்தியம் பயனில்லாமல் போய்விடும். ஒரே நாளில் 16 நகரங்கள் கொள்ளையடிக்கப்படும். பெண்களின் வளையல்களுக்கும் மஞ்சள் குங்குமங்களுக்கும் ஆபத்து உண்டாகும். சுமங்கலிகள் விதவைகளாக நடிப்பார்கள். ஒரு ஆணை 10 பெண்கள் விரும்புவார்கள், காதலிப்பார்கள். அப்போது மனிதனுக்கு விந்தையான குணங்கள் பிறக்கும். விருப்பாட்சத்தில் ஒரு விந்தை தோன்றும். அப்போது காலஞானத்தின் மகிமை தெரியும். மலையில் உள்ள பரசுவேதி கந்திமல்லாய பள்ளியை சேரும். நவகிரகங்கள் நடைமாறும். சூரிய சந்திரர்கள் நடை தவறுவார்கள். கந்திமல்லாய பள்ளி 12 காத தூரம் நகரமாகிவிடும். நவரத்ன தூண்களில் சித்திரங்கள் செதுக்கப்படும். பிராமணர்கள் பஞ்சாங்கங்களை மூலையில் போடுவார்கள். அவர்களுடைய வாக்கு பலிக்காமல் போகும். சாந்திர சிந்து வேதம், அதாவது கால ஞானம், என் சித்தாந்தமாகி நிலைக்கும். நாத்திகவாதிகள் பல நாடுகளுக்கு சென்று அழிந்து விடுவார்கள். தென்படாத பஞ்சம் வரும். வீர பிரம்மேந்திர சுவாமி வீரபோக வசந்தராயராக வருவார் என்று பக்தர்கள் ஆடி பாடி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். 3 வால்கள் உள்ள வால் நட்சத்திரங்கள் கிழக்கிலே தென்படும். அப்போது விபரீதமான பனிக்கட்டி மழை பொழியும். இடிமழையிலேயும் அநேக கிராமங்கள் எரிந்துவிடும். உலகத்தில் என் கீர்த்தி பரவும். 5108 கலியுகத்திற்கு பிறகு ஆனந்த வருஷத்திற்கு முன்பாகவே மலிவாக அரிசி கிடைக்கும். கிபி 2008 கலியுகம் ஆரம்பமாகி 5108 ஆண்டுகள் பூர்த்தியாகும். பிறகு ஆனந்த வருஷம் 2034 வரும். ஆகையால் காலஞானத்தின்படி 1990 ஆரம்பமாகும் யுத்தங்களும் பிரளயங்களும் 2005 வரை நடக்கும். அதற்கு பிறகு 2012 வருஷம் வரை தீவிரமான பஞ்சம் தாண்டவமாடும். பிரபஞ்ச ஜனத்தொகையில் 1/7 மட்டும் மக்கள் பிழைத்திருப்பார்கள். பிறகு 22 ஆண்டுகளுக்கு, அதாவது 2034 வருகின்ற ஆனந்த வருஷத்தில் ஜனங்கள் குறைவாகவும் விவசாய உற்பத்திகள் அதிகமாகவும் இருப்பதால் பாக்கு கொடுத்தவர்களுக்கு 10 மூட்டை அரிசி கிடைக்கும். நீதி ஆட்சி நடக்கும் என்று பொருள். இது ஒரு பரிசீலனை மட்டும்தான்.
கரவர்ஷம் முதல் நந்தன வருஷம் வரையில் இடையில் ஜலங்கள் வற்றி போய்விடும். வீர பிரம்மேந்திர சுவாமி அவர்கள் ஞான வாக்கியங்களிலே பலமுறை கூறியபடி நதிகள், ஆறுகள், சிற்றாறுகள், குளங்கள், கிணறுகளில் ஜலங்கள் கரநந்தன வருஷங்களுக்கு மத்தியில், அதாவது 2012-2013 மத்தியில் நடக்கும் என்று பொருள். பெஜவாடா இந்திரசீலாத்ரி மலையிலே 9 முழம் உயரமுள்ள பெண் பிறப்பாள். காரையம்பூடியில் கலகங்கள் உண்டாகும். நள்ளிரவிலே கிராமங்களிலே கனகன என்ற மணி ஓசைகளும் சங்கு நாதங்களும் கேட்கும். சங்கு சக்கரங்களோடு பிறந்த நான் உதயகுரி சிகரத்தில் நிற்பேன். நந்திகொண்டாவிலே ஒரு துளையில் 120 லட்சம் குதிரைகளும் குரூபிகளான மனிதர்களும் உற்பத்தி ஆவார்கள். சூரிய மண்டலத்திலிருந்து வாக் வாக் என்ற சப்தம் பிறக்கும். வடநாட்டிலே ஒரு ஆலமரத்தின் துளையிலிருந்து ஒரு மகான் தலையில் கொம்புகளோடு வருவான். அந்த சமயத்தில் மரம் துண்டு துண்டாகிவிடும். நாட்டின் மேல் வந்து அவன் நானே இறைவன், என்னை பூஜை செய்யுங்கள் என்று ஆணையிடுவான். என் பக்தர்கள் நம்ப மாட்டார்கள். மேற்கு நாட்டிலிருந்து புளிமரத்து துளையிலிருந்து திகம்பரமனாக ஒரு மகான் வருவான். தென்னாட்டிற்கு நான் தான் தீரன் என்று சொல்வான். பக்தர்கள் நம்ப மாட்டார்கள். மெக்கா மசூதியில் ஒரு பன்றி பிறந்து கண்ணுக்கு தென்பட்டு கை கட்டாமல் சுற்றியவாறு அவர்களுக்குள் கலகம் உண்டாக்கும். அந்த கலகம் அத்தோடு நிற்காமல் விஜயவாடா வரை பரவும். பல லட்சம் ஜனங்கள் சாவார்கள். திருப்பதி வெங்கடேஸ்வரனின் முன்னிலையில் ஒரு விஷ்ணு பக்தன் பிறந்து பூமி மேல் சிவா என்ற வாக்கியம் 8 நாழிகை வரை இல்லாமல் செய்வான். உலகத்தை காப்பவன் விஷ்ணுவாக இருக்கையில் ஏது சிவன் ஏது பிரம்மா என்று வாதிப்பான். சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் தர்க்கம் நடக்கும். அந்த வாதத்தோடு ஸ்ரீசைலத்திற்கு போவார்கள். பாதாள கங்கை நமது நமது என்று சண்டை போடுவார்கள். விஷ்ணு பாதோதகம் என்று வைஷ்ணவர்களும் சம்பு பாதோதகம் என்று சைவர்களும் வாதிப்பார்கள். ரிஷிகள் பெரியோர்களாக வருவார்கள். கங்கை யாருடையதோ அவர்கள் முதலில் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வார்கள். விஷ்ணு பக்தர்கள் நாமங்களை தரித்து பாதாள கங்கையிலே இறங்குவார்கள். அப்போது பாதாள கங்கை பின்னால் சென்று மறைந்துவிடும். சிவபக்தர்கள் வைஷ்ணவர்களை கேலி செய்து சரீரமெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டு ஹரஹர மகாதேவா என்று கத்தியவாறு பாதாள கங்கையில் இறங்குவார்கள். அடுத்த நொடியில் கலபுல கலபுல சப்தங்களோடு பொங்கி புரண்டு வரும். அது விஜயவாடா கனகதுர்க்கம்மையின் மூக்குத்தியை தொடும். பூமி குயவனின் சக்கரத்தைப் போல கரகர என்று சுற்றும். பூமி தலைகீழாகும். கழியாட்டக்காரர்கள் அரசர்களாவார்கள். பெரியவர்கள் பின் சென்று விடுவார்கள். என் பக்தர்கள் என் காலஞானத்தை கேட்டு கரையேறுவார்கள். என்னுடைய காலஞான வாக்கியங்களை தினமும் கேட்பவர்களுக்கு விண் புவி இரு உலகங்களிலும் சுகம் கிடைக்கும். இன்னும் சில காலஞான வாக்கியங்களை கேளுங்கள். 18 தாதியினர் ஆட்டு மாம்சத்தை சாப்பிடுவார்கள். கரிமரெட்டி அச்சம்மாவின் வம்சம் அழிந்து போய்விடும். அவளுடைய பசுமந்தைகள் இல்லாமல் போய்விடும். உலகத்தில் பதிபக்தி பாழாகிவிடும். பதிவிரதா தர்மங்கள் நசித்துவிடும். இந்த காலஞான வாக்கியத்தை பற்றி அண்மையிலே நடந்த ஒரு விஷயம் விவரத்தை சற்று கேளுங்கள். நம் பாரத நாட்டின் மகிழா சங்கத்தினர்கள் சிலர் அந்நிய நாடுகளில் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவிற்கு சென்றார்களாம். அந்த தேசத்தில் ஒரு இடத்தில் நம்மவர்கள் காரிலே போய்கொண்டிருக்கும் போது ரோட்டின் பக்கத்தில் இருந்த மயானத்தில் ஒரு சமாதி அருகில் அந்த நாட்டு பெண்ணொருத்தி விசிறியால் வீசி சேவைகள் செய்தவாறு தென்பட்டாளாம். அவளுடைய விவரங்களை தெரிந்து கொண்டு எழுதி கொள்ளலாம் என்று அவளை இன்டர்வியூ செய்தார்களாம். அம்மா, உன் பெயர் என்ன? இந்த சமாதி யாருடையது? எதற்காக இதற்கு வீசிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்களாம். அதற்கு அந்த பெண், இது என் கணவரின் சமாதி. இன்று காலையில் தான் மரணமடைந்தார். இப்போதுதான் சமாதியை கட்டி சென்று விட்டார்கள் என்று சொன்னாளாம். அதை கேட்டு நம்மவர்கள் ஆச்சரியத்தாலும் ஆனந்தத்தாலும் பொங்கி தடுமாறினார்களாம். அம்மா, எங்கள் பாரத நாட்டில் பழைய காலத்தில் சதி சாவித்ரி, சதி அனுசூயா, சதி அருந்ததி, சதி சுலோச்சனா போன்ற உத்தம இல்லாள்கள் இருந்தார்கள். அவர்களும் கணவன்மார் உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் சேவை செய்தார்கள். ஆனால் உன்னைப் போல
இறந்து போன கணவனின் சமாதிக்கு சேவை செய்தவர்களும் செய்து கொண்டிருப்பவர்களும் யாரும் இல்லை. ஆகையால் உன் முழு விவரங்களை சொன்னால் எங்க நாட்டிலே பெரிதாக சொல்லிக்கொள்கிறோம், பேப்பர்களிலே போடச் செய்வோம் என்று சொன்னார்களாம். அதை கேட்டு அந்த மகா இல்லாளாகிய பதிவிரதா சிரோன்மணி இப்படி சொன்னாளாம், அம்மைகளே, நீங்கள் சொன்னது சரிதான். ஆனால் என் கணவன் இறந்து போகும் பொழுது ஒரு மரண சாசனம் எழுதியிருக்கிறார். அதில் அந்த சமாதி பூர்த்தியாக காய்ந்து போகிற வரை வேறொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார். விரைவில் காய வேண்டும் என்று வீசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாளாம். இனி பதிபக்திக்கு இடமேது? சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை அச்சம் கட்டி வைக்க அதில் நான் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்திற்கு தினமும் பூஜைகள் நடக்கும். பக்தி ஞான வைராக்கியங்கள் சோம்பேறிக்கே என்ற விதண்டாவாதம் தோன்றும். உண்மையான பக்தர்கள் மட்டும்தான் அந்த வாதத்தையும் தாண்டி என் மீது நம்பிக்கையுடன் இருப்பார்கள். காசியில் உண்மையான பக்தர்கள் இருப்பார்கள். ஐம்புலன்களை வென்றவர்கள் ஆயுதங்களால் சாவார்கள். காடுகளெல்லாம் சூன்யமாகி பூமி மேல் அராஜகம் பெருகும். ஒரு பசுவுக்கு 5 தலைகளோடும் 2 யோனிகளோடும் கன்று பிறக்கும். ஒன்று பசு யோனியாகவும் மற்றொன்று மனித யோனியாகவும் இருக்கும். போத்தலூரி அவர்களின் பக்தர்கள் ஜோதிகளாக வருவார்கள். உலகத் தலைவர்கள் ஜடைகளை வளர்த்து கொண்டு வருவார்கள். என்னால் சொல்லப்பட்ட துவாதசாட்சர மந்திரத்தை 12,000 முறை ஜெபித்தவர்களுக்கு என் தரிசனம் சொப்பனத்தில் கிடைக்கும். சென்னை பட்டினத்தில் ஒரு பிராமணன் வீட்டில் 7 பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு 4 கரங்களும் 3 கால்களும் சிரசிலே கொம்பும் இருக்கும். அந்த சிறுவன் 22 நாட்கள் உயிரோடு இருந்து 23rd நாள் ஸ்ரீ வீரபோக வசந்தராயர் வருகிறார் என்றும், 32 விருதுகளோடு கொல்லாபுரியை கூட வைத்து கொண்டு துஷ்டர்களை ஒழிப்பதற்கு வருகிறார் என்று சொல்லி மரணமடைவான். பாறைகள் பஞ்சுகளாகும். மற்றவர்கள் வந்து தமக்கு சேவைகளை செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் அகந்தையில் துள்ளுவார்கள். அந்நிய மொழிகளை கற்று பழைய ஞானத்தை மறந்து விடுவார்கள். ஸ்வர்ணமுகி நதியில் 11 பேர் பக்தர்கள் பிறப்பார்கள். குடும்பத்தில் வயதானவர்கள் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். ரெட்டாலா ஏரிக்கடியில் பெரும் துன்பங்கள் உண்டாகும். விநாயகன் அழுவான். கண்டிக்கோட்டையில் உள்ள விதவைகளெல்லாம் மகிழ்ச்சியோடு கர்னூலுக்கு போய்விடுவார்கள். கோல்கொண்டா அடியில் சிறுவர்கள் பட்டினங்களை ஆட்கொள்வார்கள். பெற்றோர்களுக்கு சோறு போடுவது சுமை என்று தோன்றும். தேவ காரியங்களையும் பித்ரு காரியங்களையும் செய்யாமல் ஸ்ரத்தையில்லாதவர்களாவார்கள். இதை பற்றி ஒரு சிறு விவரம் கேட்போம். தேவ காரியங்கள், அதாவது தெய்வ பூஜைகள், விரதங்கள், பட்டினிகள், ஆச்சாரங்கள் முதலானவை, கிருஷிதோ நாஸ்தி துர்பிக்ஷம் ஜபதோ நாஸ்தி பாதகம் என்றவாறு தினமும் கஷ்டப்பட்டு உழைப்பவனுக்கு பஞ்சம் வாட்டாது, தினமும் தெய்வ பூஜை செய்பவனை பாவ கர்மம் வாட்டாது, தினமும் தேவதாராதனை செய்வதனால் மன அமைதியோடு தெய்வத்தின் மேல் பக்தி உண்டாகும், பக்தியால் பாவம் செய்ய பயமுண்டாகும், ஆகையால் தர்மசம்மதமான வாழ்க்கை முறை ஏற்படும், ஆகையால் ஒவ்வொருவருக்கும் நித்திய தெய்வாராதனை 10 நிமிஷங்களாவது இருக்க வேண்டும். பித்ரு காரியங்கள், அதாவது மரணமடைந்த தாய் தந்தையருக்கு ஸ்ரத்தையோடு நாம் அர்ப்பணம் செய்யும் பிண்ட பிரதானாதி ஸ்ரார்த்த கர்மங்கள் என்று பொருள். நாம் நம் தாய் தந்தையினரை எப்படி கௌரவித்து பூஜை செய்வோமோ அந்த முறையை ஸ்ரத்தையோடு கவனித்து நம் சந்தானம் கூட அதே முறையில் நம்மை பார்ப்பார்கள். இறந்து போன பித்ரு தேவதைகளுக்கு தவசங்கள் ஸ்ரார்த்தங்கள் செய்வதனால் நாம் அவரிடம் நன்றி காட்டுகிறோம் என்றும், நமக்கு இந்த பிறவியை கொடுத்ததற்கு விசுவாசத்தை காட்டுகிறோம் என்றும் நினைத்து பித்ரு காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் இந்த கலியுகத்தில் பாவிகள் இந்த காரியங்களை செய்யாமல் விட்டுவிடுவார்கள் என்றும் சுவாமி அவர்களின் காலஞான வாக்கியம் சொல்கிறது. புண்ணியவான்கள் தவறாமல் அனுசரிப்பார்கள். நந்தன வருஷத்தில் பூமி மேல் பல நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும். பூமி கிடுகிடுவென்று நடுங்கும். 2014 நந்தன வருஷம் வரும். பிங்கள வருஷத்திலே கொடூரமான சண்டைகள் தொடங்கி
1978 காலயுக்தி வருஷம் வரை வடநாட்டில் விபரீதங்கள் நடக்கும். ஆனந்த வருஷம் மார்கசிர மாசம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி வியாழக்கிழமை என்று ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுவாமி பிரமராம்போலோடு கூட விந்திய மலைக்கு வருவார். துன்முக வருஷம் கார்த்திகை மாசம் சுக்லபட்சம் சதுர்தசி முதல் துஷ்டர்களை தண்டிப்பது தொடங்கி மகா பிரளயங்கள் உண்டாகும். அந்த பிரளயங்கள் ரௌத்ரி வருஷம் கார்த்திகை மாசத்தில் ஆரம்பமாகும். 1956 துர்முக வருஷம் வரும். 1980 ரௌத்ரி வரும். விஜய வருஷம், அதாவது 2014 நான் விஜயவாடாவிற்கு வந்து மாத்ருவம்சத்தில் பிறந்த கன்னியை திருமணம் புரிந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்வேன். அயோனி சம்பவனாக பிறக்கும் நான் ரிஷி மகரிஷி யோகி சித்த சாத்திய அவதூத பரமஹம்சாதி மகான்களை கூட வைத்து கொண்டு வருவேன். சிறந்த பக்தர்களையும் புண்ணியவான்களையும் 108 வருஷங்கள் ஆட்கொள்வேன். அதற்கு பிறகு என் வம்சத்தினர் 1000 ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள். இது சத்தியம். அதற்குள் சில்லறை மதங்களெல்லாம் செல்லுபிடித்து போய்விடும். ஆகையால் மகாஜனங்களே, கலியுகம் 5108 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நாளில் உலகத்தில் 1/7 மட்டும் இருப்பார்கள். என் எந்திரத்தை பூஜை செய்தவாறு, என் கால ஞானத்தை படித்தவாறு அல்லது எழுதியவாறு அல்லது கேட்டவாறு துவாதச அக்ஷர மகாமந்திரமாகிய ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சிவாய பிரம்மணே நமஹ என்று தினமும் ஜெபிப்பவர்களுக்கு என் அருள் எப்போதும் இருக்கும். தாயானவள் குழந்தையையும் இமை கண்களையும் காத்தவாறு என் பக்தர்களை நான் காப்பாற்றுவேன். இதை தவறினால் ஈனஜாதிக்காரன் வீட்டில் பிறப்பேன். என் வாக்கியம் பொய்யல்ல. வீரபோக வசந்தராயர் அவர்களின் வருகை காலஞானத்திலே இப்படி உள்ளது. ஜெயநாம வருஷம், அதாவது 2016 ஆண்டில் ஆஷாட மாசம் சுக்லபக்ஷம் சப்தமி என்று பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து தர்ம ஆட்சி புரிவதற்கு தொடங்குவேன். இதற்குள் 1/7 பாவிகள் அழிந்து போவார்கள். வீரபோஜனின் அவதாரம். ஆங்கீரசே மதுமாசே நவம்யாம் சுக்லபக்ஷரே பானுவாரே சயாம்யார்த்தம் வீரபோஜா சமுத்பவம். 1992 வருஷத்தில் ஆங்கிரச வருஷம் சைத்திர மாதம் சுக்லபக்ஷம் நவமி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஸ்ரீராம நவமி பண்டிகை நாளன்று கர்நாடக தேசத்தில் சம்பவ என்ற கிராமத்தில் அவதரித்து அநேக புண்ணிய க்ஷேத்திரங்களை தரிசித்து மகாமுனிகள் ரிஷிகள் யோகிகள் அவதூதர்கள் பரமஹம்சர்கள் முதலான மகான்களை கூட அழைத்து கொண்டு ஜெயநாம வருஷத்தில் 24 வயதில் 1/7 மிச்சமுள்ள புண்ணியவான்களாகிய பக்தர்களை தர்ம முறையில் 1008 வருஷங்கள் ஆட்சி புரிவதற்காக வீர பிரம்மேந்திர சுவாமி அவர்கள் வீரபோக வசந்தராயராக அவதரித்து வருவார் என்று காலஞானம் மூலமாக தெளிவாகிறது. நான் வீரபோக வசந்தராயராக வருவதற்கு முன்பு நடக்க வேண்டிய காரியங்கள் இமைகொட்டும் நேரத்தில் நடந்து முடியும். அதாவது நடந்து போன காலஞான வாக்கியங்கள் நடந்து போக நடக்க வேண்டியவையெல்லாம் கண்மூடி திறப்பதற்குள் நடக்கும் என்று பொருள். அதாவது ஒரே நொடியில் நடக்கும் என்று பொருளல்ல. இரவில் உறங்குவதற்கு முன்பு அமைதியாக இருந்த உலகம் காலையில் கண்திறந்து பார்க்கும் நேரம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு பிரளயமும் இரவில்தான் நடக்கும் என்று உட்பொருள். புண்ணியாத்மாக்கள் மட்டும்தான் என் காலஞானத்தை கேட்டு பிறவி பயனை அடைவார்கள். ஸ்ரீ பிரம்மம் அவர்களின் அனுக்கிரகம் கிடைக்குமாக. காலஞான மகிமை, அதாவது கேட்பவர்களுக்கு கிடைக்கும் பலன்களை கேளுங்கள். மடித்தீட்டுகளை பொருட்படுத்தாமல் குலாச்சாரங்களை பொருட்படுத்தாமல் பக்தியோடு கேட்பவர்களுக்கு அனந்த ஜென்ம பாபக்னம் சம்பதைஸ்வரியதாயகம் சுஸ்திரம் சுபகாவகம் ஆனந்தம் அமிதைஸ்வரியம். அநேக ஜென்மங்களிலிருந்து பின்தொடர்ந்து வருகிற பாவங்கள் நீங்கி இகபர சௌக்கியங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் ஸ்திரமான நிலை உண்டாகும்.
சகல கஷ்டங்களும் நீங்கி ஆனந்தம் உண்டாகும், செல்வம் பெருகும், சகல காரியங்களில் இடையூறுகள் விலகிவிடும், 100 அஸ்வமேத யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும், முடிவில்லா வேள்விகள் செய்த பலனோடு அனந்த அன்னதானம், பூதானம், ஸ்வர்ணதானம், கோதானம், கன்னியாதானங்கள் செய்த பலன்கள் கிடைக்கும். தினமும் அநேக புண்ணிய நதிகளில் ஸ்நானங்கள் செய்த புண்ணிய பலன் கிடைத்து பிரம்மம் அவர்களின் திவ்யானுகிரகம் கிடைத்து பிறவியின்மை பிராப்தமாகும். தினமும் ஒரு முறையாவது கேட்பவர்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும். 11 முறை கேட்பவர்களுக்கு மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இது சுவாமி அவர்களின் வாக்கியம். இந்த கேசட்டில் காலஞானத்தை கேட்டு உங்களால் இந்த பலன்களை அடைய முடிந்தது. இதுவரை பிரம்மம் அவர்கள் போதித்த காலஞானத்தை பக்தி ஸ்ரத்தையோடு கேட்டோம். இப்போது ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகள் போதித்த சில வேதாந்த வாக்கியங்களை கேட்போம். மானிட பிறவிக்கு அமுத வாக்குகள். மானிடர்களே, ஜீவன்களே, இந்த சராச்சர சிருஷ்டியில் ஜீவராசி 3 வகைகளாக இருக்கிறது. ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள், ஜலத்தில் வாழும் நீர் பிராணிகள், பூமி மேல் வாழும் மாடு, மிருக, மானிட, கிருமி, புழு முதலானவைகளும். இந்த மொத்தம் ஜீவராசி 84 லட்சம் வகைகளாகும். ஒவ்வொரு வகைக்கும் மறுபடியும் சில கோடி ஜென்மங்களின் உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரே சயனம் என்று ஸ்ரீ ஆதிசங்கரர் கூறியவாறு ஒவ்வொரு ஜீவனும் பல முறைகள் பிறந்து கொண்டிருக்கிறான். பிறந்த ஒவ்வொரு முறையும் இறந்து கொண்டிருக்கிறான். மறுபடி பிறப்பதற்காக தாயின் கர்ப்பத்திலே நுழைந்து கொண்டிருக்கிறான். ஜாதஸ்ய மரணம் த்ருவம், த்ருவஸ்ய மரணம் ஜாதக. பிறந்தவனுக்கு சாவு தவறாது, இறந்தவன் மறுபடி பிறக்காமல் இருக்க முடியாது. இது ஜகத்தின் இயல்பு. ஜகத் என்றால் பொருள் அதிலேயே அடங்கியிருக்கிறது. ஜ என்றால் ஜெனிப்பது என்றும் கத் என்றால் கதிப்பது, அதாவது இறப்பது என்றும் பொருள். அப்பேற்பட்ட இந்த கோடி கோடி ஜீவ குவியல்களிலே நல்லது கெட்டது பற்றி பகுத்தறிவு நிகிரகமும் அனுகிரகமும் உள்ள மானிட பிறவி உத்தமமானது. இந்த மானிட சரீரத்தின் வழியாக ஜீவன் முயற்சியாலே முக்தி அடைய முடியும். முக்தி என்றால் பிறவியின்மை. ஜனனம் மரணம் என்கிற பந்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதே முக்தி. இது தெய்வ பக்தியாலும் சத்குரு போதனைகளாலும் தீவிரமான சாதனையாலும் முன்ஜென்மத்தில் செய்த நல்வினைகளாலும் மகான்களுக்கு சேவை செய்வதாலும் தான தர்மங்களாலும் மன்னிக்கும் தன்மையாலும் புண்ணிய காவியங்களை படிப்பது அல்லது கேட்பதாலும் நித்திய தேவாலய தரிசனத்தாலும் கிடைக்கும். கர்மங்களை அனுசரிக்கும் போதுதான் பக்தி விசுவாசங்கள் பழக்கமாகும். பக்தி உண்டான போதுதான் ஞானம் பிராப்தமாகும். அந்த ஞானத்தாலே தான் ஜீவன் முக்தியை சாதிக்க முடியும். ஆகையால் கர்மம், பக்தி, ஞானம், வைராக்கியம் மானிட பிறவிக்கு தவிர்க்க முடியாதவை. ஆனால் தற்சமயம் மனிதன் இந்த விஷயத்தை மறந்து போய் சரீர சுகங்கள்தான் சாஸ்வதம் என்று பிரமை கொண்டிருக்கிறான். சுகபோக விலாசங்களில் மூழ்கி மிதந்தவாறு இதுதான் சொர்க்கம், இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று மாயையில் விழுகிறான். இது எதுவரை உண்மை? ஒருமுறை எல்லோரும் நம்மை பற்றி பரிசீலனை செய்வோம். இந்த மானிட வாழ்க்கையிலே பூரண ஆயுள் என்பது 100 ஆண்டுகள்தான். இந்த 100 ஆண்டுகள் நாம் உண்மையாக வாழ்ந்தால் வாழ்நாள் மொத்தத்திலே தினமும் செய்து கொண்டிருக்கிற வேலைகளுக்காக எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் என்பதை கணக்கு பார்ப்போமே. ஸ்ரத்தையாக கவனியுங்கள். மொத்த வாழ்நாள் 100 ஆண்டுகளானால் அதில் பாதி, அதாவது 50 ஆண்டுகள் இரவின் உருவத்திலே இறைவன் உறக்கத்தை கற்பித்து எடுத்து விட்டான். அப்படியென்றால் உண்மையில் நமக்கு மிச்சமுள்ள ஆயுள் 50 ஆண்டுகள் மட்டும்தான். இந்த 50 ஆண்டுகளில் ஒன்றுமறியாத குழந்தை பருவத்திற்கு 5 ஆண்டுகள் போய்விடும். பிரதி தினமும் மலமூத்திரங்களை கழிப்பதற்காகவும் முகத்தை கழுவுவதற்காகவும் குளிப்பதற்காகவும் உடுப்புகளை அணிவதற்காகவும் தலைவாரிக் கொள்வதற்காகவும் அலங்காரங்கள் செய்து கொள்வதற்காகவும் 2 மணி நேரமாக 100 ஆண்டுகளுக்கு
8 ஆண்டுகள் 4 மாதங்கள் செலவாகிவிடும். அப்படியே காலை மதியம் இரவு வேளைகளுக்கான உணவு முதலான தீனி விவகாரங்களுக்கு 1 மணி நேரம் வீதம் 4 ஆண்டுகள் 2 மாதங்கள் செலவாகிவிடும். வீட்டிலிருந்து ஆஃபீஸுக்கோ ஷாப்புக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் வருவதற்கு 1 மணி நேரம் வீதம் 4 ஆண்டுகள் 2 மாதங்கள் செலவாகிவிடும். இதுவே பக்கத்து கிராமத்திலிருந்து செல்பவனானால் இன்னும் அதிகமான நேரம் செலவாகும். தினமும் சினிமாக்கள், அரசியல், பட்டுச்சேலைகள், நகைகள், அக்கம்பக்கத்தவர்கள் முதலான விஷயங்களுக்கும் அரட்டைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் 2 மணிகள் வீதம் 8 ஆண்டுகள் 4 மாதங்கள் வீணாகும். இப்போதைக்கே 80% வாழ்க்கை சரியாகிவிட்டது. இன்னும் வாழ்நாட்களில் போக வேண்டிய திருமணங்கள், சாவுகள், தவசங்கள், பார்ட்டிகள் முதலானவைகளுக்கு 18 நாட்கள் வீதம் 5 ஆண்டுகள் செலவாகும். ஜுரங்கள், தலைவலிகள், ஜலதோஷங்கள், மற்ற நோய்களால் வேதனைப்பட்டவாறு செலவாவது 5 ஆண்டுகள். முதுமையில் வெறுமனே உட்கார்ந்து செலவு செய்வது தோராயமாக 4 ஆண்டுகள். இவைகளையெல்லாம் சேர்த்து 94% செலவாகி போக நாம் சம்பாதிக்கிறதற்கு மிச்சமாவது 6 ஆண்டுகள் மட்டும்தான். இந்த 6 ஆண்டுகளிலே 6 தலைமுறைகளுக்கு சரியாகும் சொத்துக்களையும் செல்வத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்று மனிதனின் ஆவலும் போராட்டமும் இந்த அழுத்தத்திலே பகவானுக்கு அமைதியாக வணங்குவதற்கு நேரமில்லாமல் போகிறது. ஒரு அந்நியனுக்கு 1 ரூபாய் இலவசமாக கொடுக்கணும் என்றால் 1000 வகைகளிலே ஆலோசித்து கொடுத்தால் கொடுப்போம், இல்லை என்றால் இல்லை. தினமும் எத்தனையோ விஷயங்களுக்காக வீணாக செலவு செய்கிற 1 ரூபாய் காகிதம் கொடுப்பதற்கே மனம் இவ்வளவு யோசிக்க வேண்டி வந்ததென்றால், அதே முறையில் நம் 100 ஆண்டு ஆயுள் காலத்தில் இறைவனுக்கு வணங்குவதற்கே ஓய்வில்லாமல் போனபோது இறைவன் மட்டும் நம்மேல் எதற்காக அருள் புரிய வேண்டும்? குடும்பத்திலே உள்ளவர்களையும் செல்வத்தையும் பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருப்போம். ஒரு முறை மனித வாழ்க்கையை பற்றி ஆத்ம பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதர அர்த்தம் நாஸ்தி குருஹம் நாஸ்தி தஸ்மாத் ஜாக்ரதா ஜாக்ரதா. பெற்ற தாய் தந்தை, பந்துக்கள், கூட பிறந்தவர்கள், தனம், வீடு இவைகளெல்லாம் நம் கண் முன்னாலேயே ஒன்றுக்கு பின் ஒன்று ஏதோ ஒரு நாள் மரணமடையும். எல்லோரும் மரணம் அடைந்து கொண்டிருந்தாலும் எல்லாம் நாசமாகிக் கொண்டிருந்தாலும் நான் மட்டும் எப்போதும் இப்படியே சாஸ்வதமாக இருப்பேன் என்று நினைப்பான் இந்த மனிதன். ஏ மனிதா, இது எல்லாம் மாயை, நீயும் ஒரு நாள் போகாமல் இருக்க முடியாது. ஆகையால் இன்று முதல் இறைவனுக்காக சற்று நேரத்தை ஒதுக்கி வைத்து ஜாக்கிரதையாக இரு. ஜன்மம் துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனஹ புனஹ சம்சாரம் சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாக்ரதா ஜாக்ரதா. ஏ மானுடனே, நீ அழுது கொண்டே பிறந்தாய். சம்சார சமுத்திரத்தில் நீந்த முடியாமல் தினமும் அழுது கொண்டே இருக்கிறாய். முதுமையிலும் நோய்வாய்களின் வேதனை தாங்காமல் அழுது கொண்டிருக்கிறாய். இறந்து போகும் சமயத்திலும் எனக்கு பிறகு என்னை சேர்ந்தவர்கள் என்ன ஆகிவிடுவார்களோ என்று அழுது கொண்டே சாகிறாய். உன் பிறவி முதல் மரணம் வரை எல்லாம் துன்பமயமாகவே இருக்கிறது. ஒரு தெய்வ சந்நிதியில் மட்டும்தான் உனக்கு சாந்தி அமைதி. ஆகையால் தினமும் ஒரு முறை ஒரு 1/2 மணி நேரமாவது தெய்வ சந்நிதியில் மனதை நிறுத்து. அதுதான் உனக்கு எப்போதும் சுகம், சந்தோஷம், பாதுகாப்பை அருளும். போகத்திலே அல்ல, பக்தியிலேதான் ஆனந்தம் இருக்கிறது. பழகி தெரிந்து கொள். போகே ரோகபயம் ரூபே ஜராத்பயம் வித்தே நுபாலாத்பயம் பலே ரிபுபயம் சாஸ்திரே வாதபயம் குணே கலபயம் என்றது போல, போகங்களிலே மூழ்கி மிதப்பவனுக்கு நோய்களாலும், அழகானவனுக்கு முதுமையினாலும், பணக்காரனுக்கு அரசாங்கத்தாலும், பலவானுக்கு விரோதியாலும், சாத்திரம் அறிந்தவனுக்கு வாதத்தினாலும், நற்குணமுள்ளவனுக்கு துஷ்டனானாலும் எப்போதும் பயத்தை தவிர்க்க முடியாது. உலகத்தில் பயமில்லாதவர்கள் பக்தர்கள் மட்டும்தான். ஆகையால் ஸ்ரீமன் நாராயண அவதாரமாகிய என்னை தினமும் சேவித்து சுகமடைந்து கரையேறி சுவாமி அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். பக்தர்களே, பிரம்மம் அவர்களின் திவ்யானுகிரகத்தை அடைந்தவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை, வராது.
சகல சுகங்களும் மோட்சமும் கிடைக்கும். ஸ்ரீ சுவாமி அவர்களின் அனுகிரகத்தின் அடையும் முறையை பிரம்மம் அவர்களின் வார்த்தைகளாலே அறிந்து கொள்வோம். சாந்திர சிந்துவே தேவீர பிரம்ம குரு யந்திர சகித நிச்சயம் நாம பாராயணார்ச்சனா யந்திரஸ்தானே ஜானமாப்னோதி தக்ஷணத் பதித பாவனாஹ அனந்த யஜ்ஞாமித அன்னதானம் அனந்த கோதானம் அனந்த ஸ்வர்ணாஹ அனந்த புண்ணியா ஃபலம் லபேது. அதாவது கால ஞானத்தையும் பிரம்மம் அவர்களின் யந்திரத்தையும் தினமும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சிவாய பிரம்மணே நமஹ என்ற துவாதசாட்சர மந்திரத்தோடு யார் பக்தியோடு பூஜிப்பார்களோ அவர்களுக்கு என் அனுகிரகம் விரைவில் கிடைக்கும் என்று சுவாமி அவர்களே சுயமாக கூறியிருக்கிறார். தெய்வானுகிரகத்தை அடைந்து ஆயுள் ஆரோக்கியங்களோடு வாழ்வதை விட நமக்கு வேண்டியது என்ன இருக்கும்? ஆகையால் நீங்கள் எல்லோரும் உடனே சுவாமி அவர்களின் பூஜையை ஏதாவது ஒரு திங்கட்கிழமை அன்று தொடங்குங்கள். பிறவி பயனடையுங்கள். பிரம்மம் அவர்களின் எந்திரம் மற்றும் பூஜை முறையும் வேண்டியவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஸ்ரீ பட்னாலா சன்னியாசி ராவ் அல்லது ஸ்ரீ பன்ருட்டி ராஜசேகர், ஸ்ரீ காமாட்சி சித்ரா ப்ரொடக்ஷன்ஸ், 765-1 TH ரோட், திருவொற்றியூர், சென்னை 19. மேற்படி விலாசத்திற்கு ரூபாய் 116 MO செய்து தபால் மூலமாக உடனே பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் பிரம்மம் அவர்களின் ஆராதனை நடக்கும். கடப்பாவிலிருந்து பிரம்மம் அவர்கள் மடத்திற்கு நேரடி பஸ்கள் கிடைக்கும். பிரம்மம் அவர்களின் ஜீவ சமாதியை வாழ்வில் ஒருமுறையாவது தரிசித்து பிறவி பயன் அடையுங்கள். மனிதர்கள் அனைவரிடமும் பக்திபாவத்தை வளர்க்க வேண்டும் என்ற உத்தேசத்தோடு காலஞான பிரச்சாரத்திற்காக வெளியிடப்பட்ட இந்த வசன காலஞானம் 2 பாகங்களை கேட்டவர்களுக்கு ஸ்ரீமத் விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமி அவர்களின் அனுகிரகம் சதா காலமும் கிடைப்பதாக. ஓம் தத்சத். மங்களங்குரு தேவாய மகனீய குணாத்மனே பிரகிருதாம்ப தனூஜாய வீரபிரம்மாய மங்களம். ஹரி ஓம். பத்ரங்கருணேஷ்ருணுயாமதேவாஹ பஸ்யேவாக்ஷபிர்யஜித்ராஹ ஸ்திரைரங்கைஸ்திஷ்டவாகம்சஸ்தனோபிஹ வ்யசேமதேவஹிதம் யதாயுஹ. சவிதா பஸ்யாதாத் சவிதா புரஸ்தாத் சவிதோத்தராத்தாத் சவிதாதராத்தாத் சவிதா நஸ்ஸவிது சர்வதாதிம் சவிதா நோராசதாம் தீர்க்கமாயுஹ. ஓம் தச்சம் யோராவ்ரணேமஹே காதம் யஜ்ஞாய காதம் யஜ்ஞபதயே தைவீம் ஸ்வஸ்திரஸ்து நஹ ஸ்வஸ்திர்மானுஷேப்யஹ ஊர்த்வம் ஜிகாது பேஷஜம் ஸ்யம் நோ அஸ்தத்விபதே ஸ்யம் சதுஷ்பதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.